நம்ம இப்போ இயற்கை விவசாயம் பேசும்போது என்ன பிரச்சனை மெயினாக பேசுவோம் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக வந்து கெமிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கோம், உரங்கள் போட்டுட்டு இருக்கோம், இப்போ மாற்றுறோம் அப்படிங்கும்போது என்னென்ன வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு? நிலத்தை வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும், எவ்வளோ நாள் எடுக்கும், இல்லை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நம்ம போக முடியும் அப்படின்ற விஷயங்களை பேசுகிறதுக்கு தான் இந்த செஷனை ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுத்த கட்டம் இப்போனாலும் நம்ம பேசுனது எல்லாம் ஃபிலாசபிக்கலாகவோ ஐடியாலஜிக்கலாக பேசிட்டோம். ஸோ இப்போ வர டெக்னிக்கல் செஷன் தான் அது. ஸோ மண்ணோட வளத்தை இயற்கை விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாற்றி அமைக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம கையில் இருக்குது, இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி திரு பார்த்தசாரதி அப்படின்னு வந்திருக்காங்க. இவங்களோட ஒரு 10 வருஷமாக வந்து இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலையில் பல வேலைகள் இருந்திருக்காங்க. குறிப்பாக பூம்புகாரில் வந்து எஃபிஓ ஃபார்மேஷனில் நெல் விவசாயிகளோட ஒர்க் பண்ணவங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பண்ணைகளுக்கு வந்து கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாண்டிச்சேரியில் கிராட்டிடியூட் ஃபார்ம்னு ஃபார்மில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்வாஃபோனிக்ஸு, ஹைட்ரோஃபோனிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து விவசாயம் முழுக்க முழுக்க காய்கறி பண்ணைகள், இது எல்லாத்துக்குமே வந்து கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணை அந்த பண்ணைகள் பண்ணும்போது அந்த பண்ணைகள் நிறைய இடத்துல வாங்குவாங்க. வாங்கும்போது அந்த நிலத்தை எப்படி மாற்றி அமைச்சு அவங்களுக்கு இயற்கை விவசாயம் இமீடியட்டாக கொண்டு வரணும், ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் மாடலாக அதை பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம்ஸ் குரூப் வந்து அது ஒரு பிஸ்னஸாக வந்து டைரெக்ட் டு கன்சியூமர், நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நேராக கன்சியூமர் கொண்டு போகணுன்ற அந்த மாடல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லேண்டை எவ்வளோ சீக்கிரம் மாற்றிட்டு அவங்க பிஸ்னஸில் போனாலும் அவங்களுக்கு ஈஸி, ஏன்னா ரொம்ப நாளைக்கு வாங்கி வச்சு அவங்களால மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய இடங்களில் பண்ணைகளை அவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கும்போது, ஸோ அப்போ வந்து ஒரு பேசிக்காக ஒரு கன்சல்டிங்கில் வந்து பர்சனல் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ அவங்களோட லேண்ட் கன்வர்ஷன் பேஸை எப்படி பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் அந்த மண்ணை தன்மை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி மாற்றி அமைக்கணும், ஸோ இதுதான் இவரோட பேசிக் எக்ஸ்பர்டைஸ். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்டில் வந்து எஃபிஓ ஃபார்மேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சாரோட பேக்ரவுண்ட். ஸோ அடுத்த 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ் வந்து சாரோட லன்ச் வரையும். ஸோ உங்களோட கொஸ்டின் பொறுத்து நம்ம கொண்டு போகலாம். ஸோ ஓ டூ பார்த்தசாரதி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கங்க. என்னோடய பேர் பார்த்தசாரதி. ஒரு 20 வருஷமாக என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் செக்டார்னால் என்ஜிஓ ஃபீல்டில் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நேரடியாக ஒரு முதல் 2 வருடம் மட்டும் பெண்கள் குழுக்கள் பெண்கள் குழு இருக்கு இல்லையா, சுயோதய குழுக்கள், அவங்களோட ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சுயோதய குழுக்களில் இருந்து அவங்கள வந்து ஒரு தொழிற்குழுவாக மாற்றுறதுக்கான வேலைகள் நான் செய்ய ஆரம்பித்தோம். அப்போது மெயினாக வந்து நம்ம கிராமப்புறங்கள் இருக்கிற மெயின் தொழில் பார்த்திங்கன்னா விவசாயம்ன்றதுனால விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு அவங்கள மாற்ற ஆரம்பித்தோம். ஸோ அதில் தான் எனக்கு நான் படித்தது வந்து நான் விவசாயம் படிக்கலை, விவசாயத்தை படிக்கலை, ஆனால் நேரடியாக நான் செஞ்சு கற்றுக்கிட்டது தான். அந்த அனுபவத்தில் தான் நான் இப்போது உங்ககிட்ட நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இருக்கவங்கள எத்தனை பேர் நேரடியாக நான் விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு. சரி, என்ன மாதிரியான விவசாயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நெல் பாசி பேர் உளுந்த பண்றீங்க. சரி, வேற ஒருங்கிணைந்த பண்ணை பண்றீங்க. ஒருங்கிணைந்த பண்ணை நீங்க சார் எல்லாமே பண்றீங்க. இப்போ சில பேர் வந்து குறிப்பிட்ட சில தானியங்கள் சொன்னீங்க, சில பேர் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொன்னீங்க இல்லையா, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? என்ன சாரி, நான் எப்பயுமே வந்து என்னோட இது வந்து நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க சொல்ல மாட்டேன். என்னோடய கிளாஸ் வந்து பெரும்பாலும் நீங்களும் கொஞ்சம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் கேட்குறேன். அதைத்தான் அவர்கிட்ட அந்த உங்கள் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, அவங்கள யாராவது சொல்லிட்டு நிரந்தர வேளாண்மை ஓரளவு நிரந்தர வேளாண்மை அப்படின்ற மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை வந்துடும் சார். இப்போ ஒரே ஒரு பயிர் பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப வேலை திரும்ப திரும்ப இந்த மாதிரி இருக்கு. இப்போ இப்போ பாமையனுடைய ஆள் எடுக்கும் இல்லை அந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டப்படுறோம், அடுத்து ஓரளவு அறுவடைக்கு மட்டும் உள்ளே போயிட்டு வரோன்ற மாதிரியான ஒரு இது கிடைச்சது. ப்ளஸ் ஆணிரை கூட்டங்கள் போடும்போது தேவையான வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்க ஐயா. ஒரே கன்ஃபியூஷன் போடும்போது பிஸ்னஸில் வந்து அதை வந்து லாஸ் ஆகிறதுக்கு மாற்றி மாற்றி ஆக்சுவலாக ஒருங்கிணை மாடு கோழி இந்த மாதிரி செய்யும்போது லாபகரமான தொழிலை நடத்தலாம் வளர்ச்சியாக. ஆக்சுவலாக ஒருங்கிணைந்த பண்ணை நீங்கள் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல நீங்கள் சொன்னீங்க அந்த அடுக்கு முறை பயிர் இல்லாட்டி நிரந்தர வேளாண்மைன்ற மாதிரியானது, ஒருங்கிணைந்த பண்ணைன்றது வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம விவசாயம் சார்ந்த ஒரு தொழில், அதாவது ஆடு மாடு வளர்ப்பாக இருக்கலாம், இல்லை கோழி வளர்ப்பாக இருக்கலாம், இல்லை வேறு பண்ணை சார்ந்த தொழிலாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு நீங்கள் தீவன பயிர் பண்ணுறதா இருக்கலாம், மீன் வளர்ப்பாக கூட இருக்கலாம், அதுதான் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ண போனாலும் நம்மளுக்கு முதல்ல வந்து நம்ம அடிப்படை ஒரு விவசாயத்துக்கு
அடிப்படையான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? மண் தான். ஸோ இந்த மண்ணை வந்து நம்ம எப்படி, அது மண் வந்து மண் எவ்வளோ வளமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த போல தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அதாவது நம்ம ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா அப்படின்னா என்ன? அதாவது நீங்கள் வந்து, அதாவது இப்போ அதே தான், நீங்கள் மண்ணை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா மண் வந்து உங்கள் பயிரை வளமாக்கி வச்சுருக்கும். ஸோ மண் வளமாக இல்லைன்ற பட்சத்தில் பயிரும் வளமாக இருக்காது. மண்ணோட வளம்ன்றதை எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் இருக்குல்ல, மண்ணுன்றதில் வந்து சரி பேசிக்காக ஒரு மண்ணுன்றது என்னன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு உயிர்ன்றீங்க. ஒருத்தர் வந்து பல அதாவது சொல்கிறீங்க துகள்களாக சேர்ந்துருக்கக்கூடியது. சரி, ஒருத்தர் சரி குப்பையெல்லாம் சேர்ந்ததுன்றாரு. ஒன் ஆஃப் த மீடியம். சரி, உயிர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மீடியம்ன்றது வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஊடகம். இன்னொருத்த என்ன சொன்னீங்க, லேயரா, அமைப்பு முறையில் ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு அங்கம். இப்போ இது சொன்னீங்க இல்லையா, இப்போ மணலுக்கு என்ன சொல்வீங்க? இது மணலும் மண்ணு ஒன்னா வேற வேறையா? ஒன்றுதான் பல மண்ணுக்கு மணலுக்கு வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வெரைட்டின்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு அதாவது இயற்கை தன்மை, இயற்கை இயற்பியல்னு சொல்கிறாங்கல்ல, இயற்கையாக இருக்கக்கூடிய அதோட அமைப்பு முறைகள் இருக்குது, வேதியியல் முறைகள் இருக்குது, அது போக பயாலஜிக்கல். இந்த மூணு விஷயம் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு மண்ணில் பார்க்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மணலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, மணல் இப்போ நம்ம ஒரு ஈஸியான புரிதலுக்காக சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த குப்பையாக இருக்கட்டும், மணலாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இதில் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் மாறும், அதே சமயத்தில் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக் மாறும், பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் மாறும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மண்ணில் வந்துட்டு எதில் வந்து அதிகமாக தண்ணி தேக்கி வைக்க முடியும்? களிமண் இல்லையா? இப்போ நான் சொல்கிறது மண்ணு, அது ஜென்ரலாக பேசுவோம், மண்ணில் அதிகமாக தண்ணி தேங்கி நிற்குமா, மணலில் தேங்கி நிற்குமா? ஆ, மண்ணில் தான் தேங்கி நிற்கும், மணலில் தேங்கி இருக்காது, ஃபில்டர் ஆயிரும். அதே மாதிரி இப்போது மண்ணுக்கு இல்லை, மண்ணோட அடர்த்தி இருக்குல்ல, மண்ணோட அடர்த்திக்கும் மணலோட அடர்த்திக்குமே வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நம்ம மைக்ரோப்ஸ் வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகமாக வளரும், மணல்லையும் இருக்கும். ஆனால் அதோட எண்ணிக்கை, அது அது வளர்றதுக்கு தேவையான சூழல் அமைப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். இன்றைக்கி ஏன்னா அக்வாபோனிக்ஸில், ஹைட்ரோபோனிக்ஸில் எல்லாம் கூட மணலை யூஸ் பண்ணுறாங்க. மணல்னா அது குவாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம சாதாரண மணலை யூஸ் பண்ணுறதில்ல, குவாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மண்ணில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நீர்ப்பிடிப்பு தன்மை, அதோட அந்த வேதியியல் தன்மைன்னு சொல்லக்கூடியதில் வந்துட்டு என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா, வேதியியல் தன்மையில் என்னென்ன வரும், ஊட்டச்சத்துக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இப்போ ஒரு பயிர் இருக்கு இல்லைங்களா, பயிரோட சத்துக்கள் என்னென்ன சத்துக்கள் வேணும் அதுக்கு, பயிர் வளர்றதுக்கு? பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம இதை பொறுத்த, இயற்கை விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு அப்படி பிரிக்கிறது இல்லை. உதாரணத்துக்காக சொன்னேன், இப்போ மண்ணில் வந்து நம்ம மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும். ஒரு நிலம் வந்து எடுத்துடுறோம், நிலத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த நிலத்தில் வந்து அந்த மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து இப்போது மண்ணை வளப்படுத்தணுன்றத வந்து முன்னாடியே பேசிட்டோம் நம்ம வந்து. இப்போ அதோட என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் நம்ம வந்து செடி தேவை இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம பார்த்தோம். சரி, நம்ம ஒரு வீடியோ காமிக்கணும், வீடியோ பெருசாக வரல, அதில் நெட்டுங்க அவ்வளோ இல்லைனால நம்ம பார்த்துக்கலாம். மண் இருக்கு இல்லைங்களா, மண்ணில் ஒரு அடுக்கு, அதாவது ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு சென்டிமீட்டரில் மணல் உருவாகிறதுக்கு, மண் உருவாகிறதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படும் தெரியுமா? 4000 வருஷம். அதாவது இந்த 800 வருஷம் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அந்த மண், அந்த மேல் மண்ணை வந்து நம்ம அதிகமாக வந்து என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாதுகாக்கிறது இல்லை.
ஸோ அந்த மேல் மண்ணை பாதுகாக்கிறதுல நம்மளோட எவ்வளோ இப்போ ஒரு செடி இருக்கு இல்லைங்களா, எந்த ஒரு காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, மரத்தை தவிர அதாவது சிறு அளவுக்கு அந்த சிறு செடிகள் இருக்கு இல்லைங்களா, புதர் செடிகள் வரைக்கும் பார்த்தீங்கனாலுமே அதோட வளர்ச்சியான அளவு பார்த்தீங்கன்னா 8-12 inches தான், 8-12 inches தான் அதோட அந்த வேர் போகிற அளவு வந்து இருக்குது. நம்ம கொடி வகை பயிர்களாக இருந்தாலும் சரி, காய்கறி செடிகளாக இருந்தாலும் 8-12 inches தான் அது போகுது. ஸோ அந்த லேயர் தான் நம்ம வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு இதாக முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து இன்ச்சு அதுக்கு கீழே இருக்க அதெல்லாம் வந்து பெரிய மரங்கள் வளர்க்கும் போதே நம்மளுக்கு தேவை. மரத்தை தவிர இப்போ சிறு சின்ன சின்ன காய்கறி இல்லை கொடி வகை பயிர்கள் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த மேலடுக்கு மண்ணை வந்து பாதுகாக்கிறதுல வந்து இப்போ நம்ம நிறையா விஷயங்களை நம்ம விட்டுறோம். அதில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து ஒரு நிலத்தை எடுக்கிறீங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு மாறுறீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்காது நிலம், மேபி இப்படி ஒரு ஒழுங்கட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஒரே நீங்கள் வாங்கி கூட ஒன்றா சேர்த்துருக்கலாம் சரிங்களா, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு முதல்ல வந்து நம்மளோட இடத்த வந்து ஒரு பவுண்டரியை வந்து நம்ம கிளியராக டிமார்க்கேட் பண்ணிக்கிற வேண்டியிருக்குது சரிங்களா. நம்ம இப்போ அந்த பவுண்டரியை ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கடையில் ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்துக்கு பேசலான்னு நினைக்கிறேன். எதுக்காக இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், இல்லை இயற்கை விவசாயத்தை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்க? இல்லை இல்லை புலம்பெல்லாம் எனக்கு வேணா, எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். சரி சரி சரி, எதுக்காக கேட்டேன்னா, நான் வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுக்கு இது எதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னாலும் ஒரு குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதை ஒரு தொழிலாக தான் நான் பார்க்குறேன் சரிங்களா. விவசாயன்றது எனக்கான என்னோடய உணவு தேவை, அது சார்ந்து நானும் வாழணும்ல. இப்போ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக எல்லாத்தையும் பேசிட்டு போயிட முடியாது, தத்துவார்த்த ரீதியாக பேசிட்டு போயிட முடியாது. இதை நான் ஒரு தொழிலாக பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த தொழிலேருந்து எனக்கு வருமானம் வரணும், அதே சமயத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயற்கைக்கும் கெடுதல் இல்லாமல் ஒரு வேலை செய்யணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி செய்யணுன்ற போது நம்மளுக்கு என்ன, இப்போ இல்லை நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஏன் நீங்கள் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வாங்குறதுல வந்து சொல்லுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை ரீதியாக நிறைய பேர் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, இயற்கை உரம்னு சொன்னால் நானே தான் இல்லை எல்லாத்தையும் நானே உற்பத்தி பண்ணணும், வெளியிலேருந்து எதுவுமே எனக்கு வரக்கூடாது, அதே மாதிரி விதையை முதற்கொண்டு நான் வந்து பாரம்பரியத்தை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. எங்களோட என்னோடய கோட்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நாம் வந்து இந்த தொழிலை தொடர்ந்து செய்யணும்னு சொன்னால், அதுக்காக நம்ம சில நம்ம இன்றைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி அமைச்சு தான் செஞ்சுக்கிற வேண்டியிருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம இடத்த சுற்றி நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ள பண்ணுறோம் அப்படின்ற போது, இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறதில்ல, பெரும்பாலான ஆட்கள் பண்ணுறதில்லை, குறைச்சலாவது ஒரு குறைச்சலான சதவீத அளவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப குறைச்சலான அளவில் தான் பண்ணுறோம். அப்படின்ற போது நம்ம இடத்த வந்து நம்ம டிமார்க்கெட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர்வேலி பய ஃபென்சிங் சொல்கிறாங்க இல்லையா, இந்த உயிர்வேலி ஒன்று அமைச்சா நல்லதுங்க. இந்த உயிர்வேலியுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்வேலியிலையும் நம்ம வந்து காலப்போக்கில் ஒரு 3 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு வேப்ப மரம் வச்சோன்னா எவ்வளோ நாள் ஆகி நம்மளுக்கு காய் கிடைக்கும், வேப்ப மரமோ ஒரு புங்க மரமோ, அதாவது நம்மளுக்கு தேவையான இயற்கை கழிவுகள், அதாவது தாவர கழிவுகளாக இருக்கக்கூடிய இலைதலைகளாக இருக்கட்டும், இல்லை புண்ணாக்கு தயார் பண்ணுறதுக்கு தேவையான கொட்டைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மரங்கள், அதாவது வேப்பம், வேம்பு, புங்கன், இது போக நீங்கள் வந்து வேண்டாம் நம்ம கிளரிசீடியான்னு சொல்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல, இங்கே இங்கேருந்து பார்க்கலாம் கிளரிசீடியான்னு சொல்லக்கூடிய, இல்லை கிளரிசீடியா வேற, இது வேற கிளரிசீடியான்றது, அது வந்து உரக்கோள செடிம்பாங்க, இந்த இந்தக்குள்ளே ஒரு செடி இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து என்னென்னு கிளரிசீடியா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இடத்துல இந்த உயிர்வேலி அமைக்கிறதோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உர தேவைக்காகவும் இருக்கும், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ நம்ம இடத்துக்குள்ளார ஒரு சின்னதாக வந்து நீங்கள் வந்து உங்களோட மைக்ரோ கிளைமேட் ஒன்று உருவாக்க முடியும். இந்த உயிர்வேலி அமைக்கிறது மூலமாகவும் இந்த மாதிரி இந்த கிளரிசீடியா மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணை வடிவமைப்பு முறையில் வர அடுத்து பார்ப்பீங்க. அந்த பண்ணை வடிவமைப்பு முறை வரும்போது நீ பார்க்கலாம், இதுமே நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அந்த வரப்பு ஓரங்களில் வைக்கும்போது ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில குறைஞ்சபட்சம் 20-30 feet இடைவெளியில் வைக்கலாம். 30 feet ஒரு வேலி தான்,
அதாவது நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு இடையில அடுத்து வர்றேன் சார். இப்போதைக்கு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொட்டை கொடுக்குது, கிளர்சிட்டியா இருக்கு இல்லையா. இதுக்கு இடையில இந்த வேம்பு இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் பெரிய மரங்களாக, அதாவது அடர்ந்து பெரிய மரங்களாக வரக்கூடியதை மட்டும் நீங்கள் அதை பெருசாக வளருங்க. நம்ம ஊரில் பாரம்பரியமாக ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேப்ப மரம் இருந்தாலுமே நெல் நடும்போது அதை என்ன செய்வாங்க, புருண் பண்ணிடுவாங்க, கழிச்சு தலை நிலத்தில் போட்டுருவாங்க, தொழில போட்டிட்டு போட்டு தான் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு ஓட்டும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நிழல் பிரச்சனை வராது சரிங்களா. அந்த ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து அந்தந்த வருஷத்தில் தேவையில்லாத கிளைகளை கழிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மரத்தினால பெரிய பிரச்சனை வராது. இந்த கிளர்சீடியா மாதிரியானது, இது போக நம்ம ஆமணக்கீழ கொட்டமுத்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, விளக்கெண்ணெய் தயார் பண்ணுறாங்க இல்லையா, ஆமணக்கீழ கொட்டமுத்துன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆமணக்கு செடிகள் நடலாம், அதுக்கப்புறம் மெக்சிகன் சன்ஃப்ளவர்னு சொல்லி ஒரு செடி இருக்குது. நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, சூரியகாந்தி பூ மாதிரி சின்னதாக பூத்துருக்கும். ஸோ அந்த மாதிரியான இல்லை இல்லை, சாமந்தி பூ விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இல்லை சார், அது செம்பருத்தி நம்ம இது சூரியகாந்தி பூ மாதிரியே தான் இருக்கும். சூரியகாந்தி பூ சைஸ் அதில் ஒரு பாதி சைஸ்க்கு இருக்கும், ஆனால் சாமந்தியோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அது இந்த மெக்சிகன் சன்ஃப்ளவர் சொல்லுவாங்க, அது எல்லா ஊர்லேயுமே இப்போ இருக்குது. ஆமாம், இந்த இது என்னங்க, இல்லை அதை நீங்கள் தே அதாவது என்னன்னு அது வளர்த்துக்கிட்டே என்ன தான், அதை நீங்கள் வருஷம் வருஷம் தேவையான நீங்கள் உறந்து இல்லை நீங்கள் கட்டெரும்பு வரதான் செய்யும். அதில் நீங்கள் தண்ணியை சேர்த்து வச்சிங்கன்னா, கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விட்டீங்கன்னு வச்சிங்க, தண்ணி தேங்குற மாதிரி நீங்கள் விட்டீங்கனால எந்த எறும்பாக தான் போயிடும். இப்போ செம்பரி செடி வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு தண்ணி செம்பரி செடி வீட்டில் வளர்க்குறீங்கன்னு வச்சிங்களா, கண்டிப்பாக அது வந்து அந்த மீலிபக்குன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, மாவு பூச்சி இருக்கு இல்லையா, மாவு பூச்சி இருந்தாலே அது மாவு பூச்சி வந்து மாவு பூச்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே அந்த எறும்பு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சரிங்களா. அப்போ நீ என்ன செய்யணும், தண்ணியை தேங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தேங்குற மாதிரி வச்சிங்கன்னா தன்னால் எறும்பு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது அதை நீக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா. சார் நான் என்ன சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேப்ப மரம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பெரிய மரமாக வளர விட்டீங்கன்னா தான், அதை வருஷம் வருஷம் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதோட மிஞ்சி போனால் அது வந்து ஒரு கவர் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா 10 மீட்டருக்கு மேலே இருக்காது, 10 சதுர மீட்ரு. இந்த 10 சதுர மீட்டருக்குள்ளார நம்மளுக்கு என்ன வருமானம் பயிரில் வருதோ அதை விட கூடுதலான ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு இந்த இது ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ கிளைமேட் கண்டிஷனாலையும் வரும். அதே மாதிரி நல்ல ஒரு 4-5 வருஷம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோ அளவுக்கு வேப்பங்கொட்டை கிடைக்கும். இன்றைக்கி வேப்பம் கொட்டையை வந்து நீங்கள் வேப்பம் பண்ணாங்க என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா, கிலோ அன்றைக்கி வந்தீங்க சராசரி 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க, நல்ல தரத்தை பொறுத்து இருக்குது. ஸோ 800, அதாவது உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், 100 கிலோ கிடைக்குது, 100 கிலோ வேப்பம் பண்ணாக்க நீங்கள் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு ரேட்டு. அதனால் நீங்கள் என் நம்ம வந்து விவசாயத்தை வந்து என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிழல் வந்தால் எனக்கு பிரச்சனை, பறவை வந்தால் எனக்கு பிரச்சனை, ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அதில் இருக்கக்கூடிய மிச்ச நன்மையில் நம்ம பார்க்க மாட்டேன்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த வேப்பம் மரம் வைக்கிறேன்னு சொன்னால் இயற்கை வந்து நீங்கள் வேப்பம் புண்ணாக்கோ இல்லை புண்ணாக்கோ அதை நீங்கள் ஏதோ நீங்கள் உற்பத்தி வாங்கினீங்கனாலும் வெளில காசு கொடுத்தா வாங்க போகிறீங்க. அதாவது செலவை, அதாவது வருமானத்தில் ஒரு தொழிலை பொறுத்த அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, வருமானம் மட்டுமே நம்மளுக்கு வந்து பறவு மட்டுமே நம்மளுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துறாது, செலவுகளை குறைக்கிறது மூலமாகவும் வருமானத்தை நம்ம கூட்ட முடியும் இல்லை. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த வேப்ப மரத்தினால எனக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த வேப்ப மரம் இருக்குது இல்லையா, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ ஒரு மரத்தை வரும்போது நான் பக்கம் பக்கமாக்கி சொல்லலை. நீங்கள் வேப்ப மரத்தை வைக்கிறீங்கனாலே இங்கே ஒன்று வைங்க, அடுத்த ஒரு இடையில ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு புங்க மரத்தை வைங்க, இல்லை ஒரு கிளர்சீடியா வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 2 ஏக்கர் இருக்குதுங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு 10 மரம் இருந்தால் கூட போதும் சரிங்களா. இதுக்கு இடையில நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளர்சீடியா மாதிரியான சின்ன சின்ன வருஷம் வருஷம் வெட்டிடலாம். கிளர்சீடியாலாம் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒருக்க வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட துளுத்து வரும். இந்த ஆமணக்கு போட்டிங்கனாலும் அதே மாதிரி தான், ஆமணக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு 3-4 மாதத்துலேயே அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிடும். இப்போ இந்த மெக்சிகன் சன்ஃப்ளவர் நீங்கள் வெட்டி வெட்டி நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவையான உரங்களை நாமளே தயார் பண்ணுறது தான். இப்போது மொதல் வருஷம் மட்டும்தான் நம்ம ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற போகிறோம், இல்லை தற்சார விவசாயம் பண்ண போகிறோம்னு சொன்னால், மொதல் வருஷம் மட்டும்தான் நம்ம வந்து மொதல் ஒரு சீசனுக்கு மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து உரம் வாங்கணுமே ஒழிய, அடுத்த 2வது உரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம இடத்துலையே உருவாக்கிக்கிறோம். இதுக்காகத்தான் நம்ம அந்த உயிர்வேலி அமைக்க சொல்கிறதுக்கான முக்கிய நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து ஆடு மாடோ இல்லை வேறு ஹியூமன் இன்டர்ப்ஷன் எப்படி, அதாவது மனிதனோட தொல்லை எப்படி இருக்குதுன்னு சரி, பக்கத்தோட்டத்துக்காரங்களோடது ஆடு மாடு தொல்லை இருக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான இயற்கை இடுபொருட்கான அந்த உரம் இருக்கு இல்லையா, உர தயாரிப்புக்காக தான் நம்ம இதை மெயினாக அந்த உயிர்வேலி வைக்க சொல்கிறோம் சரிங்களா. இந்த உயிர்வேலி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறனும், அதுக்கு அடுத்தாப்புல
முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் வேலியை அமைக்கும் போதே இந்த வரப்புகளை வந்து நம்ம அதிகப்படுத்தி உயர்த்தி போட்டது, நம்ம உயர்த்தி போட்டுருணும் வரப்புகளை வந்து. அதாவது அடுத்த நிலங்கள்லேருந்து நம்ம நிலத்துக்குள்ளார நீங்கள் பின்னாடி சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னு சொன்னால், அடுத்த நிலத்துலேருந்து உங்கள் நிலத்துக்குள்ளார தண்ணி கூட வரக்கூடாது. பக்கத்து நிலத்தில், பக்கத்து நிலத்துக்காரவங்க இயற்கை விவசாயம் பண்ணாத அளவில் சமயத்தில் வெளியில் அவங்க கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க நிலத்துலேருந்து நம்ம நிலத்துக்குள்ளார தண்ணியில் தண்ணி மூலமாக கூட வரக்கூடிய அந்த இது வர்றதுனால நம்ம வரப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்னாலும் சரி, எந்த ஒரு இயற்கை சான்றிதழுக்குனாலும் நீங்கள் கெமிக்கல் உரம் போடலை, ஆனால் பக்கத்து நிலத்துலேருந்து அதோட தொடர்ச்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அது அவங்க தண்ணியில் தண்ணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வரப்புகளை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி உயர்த்தி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நிலத்துல தண்ணி உள்ளார வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறணும். இது மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ சுற்றி நம்ம வந்து உயிர் வழி அலமிச்சிட்டோம், வரப்புகளை உயர்த்தி அமைச்சிட்டோம்னு சொன்னால், இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை சேகரித்து நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்காக நீங்கள் பள்ளம் வைக்கிறோன்னா வைக்கலாம். அது இல்லை என்னோடய நிலம் சரிசமமாக இருக்குது, இல்லை நான் ஒரு ஏற்கனவே நான் வந்து ஒரு பண்ணைக்குட்டை வைக்கிறதுக்கு தேவையான வடிகால் வசதியெல்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு நிலம் இருக்குதுன்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கால அந்த பருவகால மாற்றத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக மழை பெய்யுது இல்லாட்டி வறட்சியாக இருக்குதுன்றதுனால நம்ம ஒரு வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் நம்ம வைக்க வேண்டியிருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓரமாக இல்லை, நீங்கள் எங்கேயெல்லாம் எந்தெந்த வழியிலலாம் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஒரு இடத்துல சேகரிக்கிற மாதிரி பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். நம்ம இங்கே தான் வைக்கணும்னு கிடையாது, இந்த ஓரத்தில் தான் வாய்க்காலில் வைக்கணும்னு கிடையாது. ஏன்னு கேட்டால், இப்போது அந்த வாய்க்கால் வச்சிட்டிங்கன்னா என்னென்ன செஞ்சுருவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி உங்களை சேர்ந்து வந்து உங்களோட பண்ணையில் குட்டை இருந்துச்சுன்னா அது குட்டையில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்து நிலத்து. ஸோ அதனால் வரப்பை உயர்த்தி போட்டுக்கங்க. உள்ளுக்குள்ளே வந்து உங்கள் நிலத்துலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒன்று சேர்த்து கொண்டு போய் ஒன்று இந்த இடத்துல இல்லை எங்கே பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல எங்கே தண்ணி சேகரிக்க விரும்புகிறீங்கன்னா அதுக்கு சேனலைஸ் பண்ணிக்கோங்க. வேண்டாம், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் தண்ணி ஒரு ஓரம் இல்லை நடுவில் நான் வாய்க்கப்பட விரும்பலை, எல்லாத்தையும் நான் ஏதோ ஒரு ஓரமாக கொண்டு போயிட்டு நீங்கள் சேர்க்குறீங்கன்னா சேர்க்கலாம். உண்மையிலே இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இருக்குது மழைநீர் சேகரிப்பு அந்த பண்ணைக்குட்டை திட்டம் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க பண்ணைக்குட்டைன்னு சொல்லி, பண்ணைக்குட்டை வெட்டது கொடுக்குறாங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்புலேயே வந்து நம்ம பயன்படுத்தி பண்ணலாம். ஆனால் அது பெரும்பாலும் நம்ம வந்து விவசாயிகள் செய்கிறதில்ல, செஞ்சால் நல்லது தான். சார், நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் நீங்கள் வைக்க முடியாதுங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து மரத்தோட அளவை குறைச்சிக்கோங்க. இல்லை பெரிய அளவில் ஒரு 5 ஏக்கர் மேலே பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன், 1 ஏக்கரில் மேக்ஸிமம் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் 4 கார்னர்லையாவது வைங்க, சரிங்களா? இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மரம் வந்து நம்ம வந்து இதை நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அளவில் நம்ம மர பலகையெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி மரம் வளர்க்குறது அந்த அளவுக்கு நான் இதை பார்க்கவே இல்லை, சரிங்களா? அது மாதிரி நீ வளர்க்குறது, நீ வேறு மரங்கள் வளர்த்துக்கோங்க. இதை வருஷம் வருஷம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கழித்து நம்மளுக்கு வந்து இலதலை எடுக்கிறதுனால. அதனால் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு எந்த ஒரு மரத்தையுமே நீங்கள் வச்சிங்கனாலுமே அடுத்த நிலத்துக்கான தொழிலாமல் இருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சென்ட்ரா அதாவது எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு 8 அடியிலேருந்து 10 அடி உள்ளார தள்ளி வச்சுக்கோங்க. இல்லை அது அந்த கவர்மெண்ட் லாம்ஸ்லாம் போகல சார். நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம நிலத்துக்கு வரப்பு இருக்கு இல்லையா, வரப்புலேருந்து ஒரு 8லேருந்து 10 அடி உள்ளார தள்ளி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னு சொன்னால் அது நம்மளுக்கு வந்து இதாகும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலங்களில் நம்ம வந்து சில பயிர்கள்லாம் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதில் இல்லாட்டி முள்ளுக்கத்தாழை இருக்குது, அதை நீங்கள் வைங்க. உங்களுக்கு அது வந்து நாடு மாடு உள்ளார வராமல் இருக்கும், சரிங்களா? அது உள்ளார மரம் வரதான் எவனு உங்களை கேட்க போனேன். நீங்கள் வரப்பு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஏரியா கிளைமேட் ஒத்து வந்துச்சுன்னு சொன்னால், இல்லை உங்களுக்கு அண்ணாச்சியோட சைஸ் வந்து சின்னதாக இருந்தால் பரவாயில்லைன்னு சொன்னால், நீங்கள் அண்ணாச்சி நீங்கள் நட்டு வளர்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவுக்கு வராது, அதுக்கு நாகர்கோவில் இந்த மாதிரி கொஞ்சம் கிளைமேட் வேறு மாதிரி இருந்தால் தான் வரும். அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து நம்ம கடலூர் சைடில் வந்து வளர்க்குறாங்கல்ல, இல்லைங்க கிளுவில்ல, நான் சொல்கிறது வந்து கொடியாக படுற மாதிரியான இல்லை நன்னாரி இருக்குல்ல, நன்னாரி அதுக்கப்புறம் நம்ம அந்த சில வேர்ல வெட்டி வேர்ல இருக்கு இல்லையா, வரப்பு பெருசாக போட்டீங்கன்னா நீங்கள் வரப்புலேருந்து வருமானம் பார்க்குறது பாருங்க. வரப்பு போட்டுட்டு வரப்பை சும்மா வச்சிங்கன்னா தான் பிரச்சனை வரும். அந்த வரப்புலேயே நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, கத்தாழை நடலாம், சரிங்களா? இன்றைக்கி கத்தாழை ஜூஸ் நிறையா போயிட்டுருக்குது, அதை நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்ல வரல. கத்தாழை வளர்க்கலாம், முள்ளு கத்தாழை வளர்க்கலாம், நார் கத்தாழை வளர்க்கலாம். நார் கத்தாழைக்கு இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி வாழை நாரில் எப்படி சட்டை தயார் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ நார் கத்தாழையிலையும் ஃபைபர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நார்க்கத்தால் ஃபைபருக்கு மறுபடியும் நம்ம ஊர்லெலாம் முன்னாடி மாட்டுக்கெல்லாம் கயிறு தைச்சாங்க தெரியுமா, தும்பு சொல்லுவாங்க,
கத்தாழை நாரில் தான் கயிறு தண்ணி கயிறு பண்ணாங்க. கத்தாழையும் புளிச்ச நார், புளிச்ச புளிச்சக்கீரை இருக்கு இல்லையா, புளிச்சக்கீரை அது கோங்கரா, கோங்கரா கீரை சொல்கிறாங்க இல்லையா. எல்லா பேரும் இன்றைக்கி மெட்ராஸ் பாஷையில் நிறைய பேர் தெரிய சொல்ல வேண்டியிருக்குது. கோங்கரான்னு சொல்லக்கூடிய அந்த புளிச்சக்கீரை நாரையும் நார்கத்தாழை நாரையும் வச்சு தான் நம்ம கயிறை பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து நூல் கயிறு கிடையாது, தென்னார் கயிறுன்றது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நேச்சுரல் ஃபைபர், நேச்சுரல் ஃபைபரில் வாழைக்கு அடுத்தபடியாக அந்த நாரையும் ஒரு இது நரைச்சிட்டாங்க. இது இது செய்யலாம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு இயற்கை விவசாய பண்ணையாக நீங்கள் ஒரு வடிவமைக்க போகிறீங்கன்னா அதை செஞ்சுக்கோங்க. இது இல்லாமலே கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னால், உங்களோட யாருமே உங்கள் நிலத்து பக்கம் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க, இது எங்கேயுமே யாரும் விவசாயம் பண்ணலைன்னா அந்த பிரச்சனை வரப்போகுது. சுற்றியில் எல்லோரும் விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நேரடியாக நம்ம அடுத்து ஒரு 7-8 ஸ்டெப் இருக்குது, அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. நான் ரியலாக ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஒரு நிலத்தை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுறதுக்காக நாங்கள் செஞ்சுக்கிட்ட ஒரு வேலையை தான் நான் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு எதாவது மாற்றுக்கிறது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், இல்லை இதோட நீங்கள் சிறப்பாக எதாவது பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கலாம் சரிங்களா. இப்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிலம் இன்றைக்கி இந்த உழவில்லா வேளாண்மை இதெல்லாம் நம்ம இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை உழுது விவசாயம் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம ஊருக்கு இயற்கை விவசாய முறையில் பொறுத்தளவுக்கு ஒத்து வரும். இந்த உழவில்லா வேளாண்மையில் வந்து நிறையா வந்து பல பயிர் பண்ணுறாங்க, இல்லை அதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ளாரே நம்ம அந்த இடத்த மட்டும் கொத்தி விட்டு பண்ணால் அதில் கிடைக்கக்கூடிய வருமானமே போதுன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு இன்றைக்கி ஒரு லேபர் வச்சு ஆள் வச்சு வேப்பேன், நீங்கள் என்ன நேரடியாக வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உழவில்லா வேளாண்மையாக இருக்கலாம், நிரந்தர வேளாண்மை எல்லாம் செட் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு லேபர் வச்சு ஒரு வேலைக்காரங்களை வேலைக்கு ஆள் வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னும் போது சர்வசாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு ஜென்ஸ் வச்சிங்கன்னா கூட 10,000 சம்பளம் கொடுக்கணும் சரிங்களா. வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளோவாச்சு 120,000 நிற்காது, அதுக்கு மேலே அதுக்கு அவர் ஃபோன் கொடுப்பீங்க எல்லாம் கொடுப்பீங்க எல்லாம் செய்வீங்க. ஸோ ஒரு ஏக்கரை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணி சொன்னால் குறைஞ்சபட்சம் 2,00,000 செலவு பண்ண வேண்டியிருக்குது லேபர் மட்டுமே சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து நம்ம இந்த நம்ம தத்துவார்த்த ரீதியாக பேசக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து ஒத்து வராது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண, நாங்கள் முன்னாடி வேலை பார்த்த நிறுவனத்தை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு ஆர்மியில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகி வரவங்களுக்கு யாருக்கெல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்துட்டு அவங்க வெளியே இடத்துல போயிட்டு ஒரு செக்யூரிட்டியாகவோ இல்லை ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறது பதிலாக அவங்க நிலத்தில் அவங்களே ஒரு விவசாயம் மாறினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வெளியில் போய் அவங்க 10,000 ரூபா 8,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சம்பளத்தை வந்து அவங்களே சொந்தமாக சம்பாதிக்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இதில் நாங்கள் பண்ணின வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலத்தை வந்து அவர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார ஒரு நாளைக்கு அவர் வந்து குறைஞ்சபட்சம் 30 கிலோ டெய்லி எடுக்கணும், 2 வருஷத்தில் 100 கிலோ அளவுக்கு அவர் காய்கறி எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரு மாடல் பண்ணோம். அது ராஜா சார் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். அந்த 1 ஏக்கரில் 1 ஏக்கர்லேயே டெய்லி வந்து 100 கிலோ எடுக்கிற மாதிரி. அது வந்து அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா 7 எடுக்கு முறை சொன்னீங்க இல்லையா, அந்த 7 எடுக்கு முறை தான் நாங்கள் வந்து நம்மளுக்கு அந்த 100 கிலோ டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம் சரிங்களா. அது என்னன்றத ராஜா சார் உங்களுக்கு சொல்லுவார். இந்த ஸ்டெப்பில் முதல்ல வரக்கூடிய நிலத்தை வந்து 90 நாளையில் எப்படி நம்ம வந்து நம்ம நிலத்தை வந்து மாற்றுறது அப்படின்றத நாங்கள் ஒரு மெயினாக பார்த்த ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு என்னென்ன விஷயம் செய்கிறேன்ட்டு நான் சொல்லிடுறேன். முதல்ல அந்த நம்ம வரப்படுத்துறீங்க, இல்லை வரப்பு இருக்கிற வரப்பை அதிகப்படுத்திக்கிறீங்க, இல்லை உயிர் வேலி வைங்க வைக்காம அதெல்லாம் நீங்கள் அது பார்த்து அது உங்களோட பொறுப்பு சரிங்களா. இருக்கிற நிலத்தை வளப்படுத்துருக்க என்ன வேலைகள் என்னென்ன, இப்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம நீங்கள் பரிச்சார்த்த முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் உண்மையாக நீங்கள் உணர்றதுக்காக சொல்கிற கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மண் பரிசோதனை ஒன்று பண்ணிக்கோங்க. மண் பரிசோதனை உங்கள் நிலம் மாறி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்களா. மண் பரிசோதனை ஒன்று நீங்கள் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் மண் பரிசோதனை பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், அந்த இயற்கை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பரிசோதனை பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னு கேட்டால் அவங்க நார்மலாக கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே NPK மட்டும்தான் பண்ணி கொடுப்பாங்க. NPKன்னு தெரியும் இல்லையா, அதாவது பேருட்ட சத்துக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்து, அதாவது இது பேருட்ட சத்துக்குன்னு சொல்லுவாங்க, மைக்ரோன்னு சொல்லுவாங்க, மேக்ரோ இது மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய இன்னொரு 18 வகையான இது இருக்குது, காப்பர் சல்ஃபர் மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு 18 வகையான இது இருக்குது. இது கூட சேர்த்தா போல கார்பன் ஒன்று இருக்குது, கார்பன் ஆர்கானிக், அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க, ஓசி
ஆர்கானிக் கார்பன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம நிலத்துலக்குன்றதும் பார்ப்பாங்க. இதை வாங்கி வச்சுக்கோங்க, இந்த 90 நாள் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது, மண்ணில் இவ்வளவு மினிமம் வந்து பயிர் வளர்கிறதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன் சரிங்களா, லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன். இது நம்ம இது பண்ண நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாற்றம் இருக்கும். ஸோ இப்போ இதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம ஊரில் பட்டம்ன்றது எதுங்க, விவசாயத்துக்கு பட்டம் இருக்குது தெரியுமா, ஆடிப்பட்டம், அப்புறம் தைப்பட்டம், கார்த்திகை பட்டம், சித்திரப்பட்டம், சரி இதெல்லாம் பட்டம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டங்களில் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிற பருவ காலம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஊரில் முன்னாடி இப்போ ரீசெண்டாக நம்ம கொண்டாட போகிற ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா, கொண்டாட மறந்துட்ட ஒரு திருவிழாவும் சரி தான், சித்திரை ஒன்றுக்கு வந்து ஒரு பெருமாள் சித்திரையிலேருந்து 1-10 தேதிக்குள்ளார ஒரு திருவிழா ஒன்று கொண்டாடுவாங்க கிராமங்களில், அது என்ன தெரியுமா, ஏற்கட்டு பொன்னேர் பூக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பொன்னேர் பூட்டுதல்ன்னு சொல்லுவாங்க, கோடை உழவு, இது எல்லாமே நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம். இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நிலம் இருக்கு இல்லையா, ஒரு பங்கு புழுதியை வந்து, அதாவது நிலத்து மண் இருக்குல்ல, அதை வந்து கால் பங்கு அளகிற அளவுக்கு, அதாவது என்னென்னா அந்த அளவுக்கு மண் நைஸ் ஆகிற அளவுக்கு உழுதுங்கன்றாலே நீங்கள் எருவே போட வேணாம், விவசாயம் பண்ண வேண்டியது, அந்தளவுக்கு நம்ம உழுகிறதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இது. ஆமாம், ஆனால் மறந்துட்டேன் இன்னைக்கு அது வந்து, அதனால் நீங்கள் இப்போ இந்த பொன்னேறு போட்டுறது எழுதிக்கங்க, இல்லாட்டி குரலில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1937 இப்போ நம்ம நிலத்தில் முதல் நாள் செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு மழை ஆரம்பித்த உடனே, இப்போ அந்த கோடை மழை பெய்யும், ஆனால் இப்போ கடந்த 2 வருஷம் பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்படி இல்லைன்னா கூட மே மாதம் பெய்யலாம், ஜூன் மாதம் பெஞ்சாலும் சரி, எப்போனாலுமே நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் மழை நம்மளுக்கு அந்த உழுகிற அளவுக்கு மழை பெஞ்ச உடனே, அதை அந்த சமயத்தை நீங்கள் முதல் நாளாக கணக்கு வச்சுக்கோங்க. தண்ணி பாய்ச்சி பண்ணலாம் சார், ஆனால் அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது சார், இல்லை ஏற்கனவே விவசாயம் பண்ண நிலமாக பண்ணலாம், ஏற்கனவே இப்போ ஒரு 10-20 வருஷம் விவசாயமே பண்ணாமல் போட்டுருக்கிற நிலத்தை எடுத்து பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே விவசாயம் பண்ண நிலத்தில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரியால் ஒரு பெரிய இது பண்ணி கூட பண்ணலாம், அது பண்ண முடியாதுல்ல, தண்ணி வசதி தான் பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முதல் உழவு வந்து வந்து 1வது நாளாக கணக்கு வச்சுக்கோங்க. இந்த முதல் உழவுன்றது எப்பயுமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த இது ரெண்டு உழவு தான், இப்போ நம்ம இது ரெண்டு உழவு சொல்லுவீங்க சில பேர், அது நான் அந்த குழப்ப உறவுன்னு சொல்கிறேன், நான் சொல்கிற முதல் உழவுன்றது அந்த 2 சால் ஓட்டுறது தான், அதாவது இந்த 2 சால் ஓட்டுறது தான் நம்மளை பொறுத்தளவுக்கு முதல் உழவுன்றது. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கணக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சால், அதாவது நிலம் அப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த வாட்டில் ஒன்று இருக்கும், குறுக்கு வாட்டில் ஒன்று ஓட்டணும். இதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிலத்தை வந்து பெரும்பாலான பேர்த்துக்கு அந்த தண்ணி வாட்டமே தெரியறதில்ல, தண்ணி வாட்டம் இருக்கு இல்லையா, இந்த முதல் உழவு ரெண்டாவது நீ கடைசி உழவு முடிக்கிறீங்கல்ல, எப்பயுமே உழவு ஒரு உழவு முடிக்கிறீங்கன்னு சொன்னால், பாத்தி கட்டுறதுக்கு முன்னாடி முடிக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த உழவு எப்பயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வாட்டுறது எதிராக தான் இருக்கணும். எதுக்காக சொல்கிறோம், அது தண்ணி கொஞ்சமாக தேங்கி நிற்கணும் உங்களுக்கு, ஓரளவுக்கு தண்ணி பெரிய மேலே பஞ்சு ஓடாத அளவு இருக்கும் சமயத்தில் தான் வந்து நம்ம வந்து அது பெஞ்சு தான் போகணுமே ஒழிய, அது ஓரளவுக்கு பெய்யக்கூடிய மழையை வந்து நம்ம அந்த தண்ணி வாட்டுறதுக்கு எதிராக உழுதாக மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதனால் எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டாவது முடிக்கிற உழவு பாத்தி கட்டுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய எல்லா உழவுலையுமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வாட்டுறதுக்கு எதிராக தான் நம்ம முடிக்கணும். தண்ணி வாட்டுறதுக்கு அதே வாட்டத்தில் முடிச்சிங்கன்னு சொன்னால் தண்ணி பூரா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த தண்ணி வாட்டுறது எதிராக உழவு ஓட்டிக்கோங்க. இது ஓட்டுறதுக்கப்புறம் இந்த முதல் உழவுக்கும் அடுத்த உழவுக்கு இடையில் நம்ம வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 15-20 நாள் கேப் கொடுக்கணும் சரிங்களா. ரெண்டாவது உழவு, ஆமாம், மழை பெஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம், இல்லை உங்கள் நிலம் வந்து உங்களுக்கு தண்ணி வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி துணி கூட நீங்கள் உழுது வைக்கலாம். சித்திரையிலேருந்து நீங்கள், அதாவது நம்ம பட்டம் ஆடிப்பட்டம் வருது இல்லையா, ஆடிப்பட்டத்துக்கு அந்த சித்திரை மாதத்துலேருந்து நீங்கள் சித்திரை வைகாசி ஆணி அந்த 3 மாதத்துக்குள்ளார எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த 90 நாள்ன்றது வந்து ஆடியில் ஆடி 18 ஆடி 18 ஆவணிக்குள்ளார நம்ம பண்ணுறதுனால
சித்திரையில வைகாசிக்குள்ள அந்த முதல் முதல் நாள்ன்றதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் சரிங்களா. இந்த ரெண்டாவது உழவு வந்து 15-20 நாளைக்குள்ளார சரி. முதல் உழவு வந்து 1வது நாள், ரெண்டாவது உழவு வந்து 15-20, மூணாவது வந்து 30-35 நாளைக்குள்ளார, நான்காவது உழவு வந்து 65-70 நாள், அஞ்சாவது உழவு வந்து 70-80 நாள். என்னப்பா இதை சொல்ல போகிறேன் பார்த்தா கடைசியில் வெறும் உழுகுறது மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கிடையில் நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்குது. இது வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து 5 உழவு, ஆனால் ஒவ்வொரு உழவுக்குமே 2-2 சால், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 சால் வந்து நம்ம ஓட்ட வேண்டியிருக்கும் முதல் தடவை மட்டும் சரிங்களா. இப்போது நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டாவது முதல் உழவு முடிச்சிடும் இல்லைங்களா, முடித்த உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழு உரம் தயார் பண்ணணும். அதாவது ஊட்டமேற்றிய தொழு உரம் சொல்கிறாங்க, அதாவது என்ரிச் ஃபார்ம் யார்ட் மணியும் சொல்லுவாங்க. ஊட்டமேற்றிய தொழு உரம் இது நம்ம முதல் தடவை பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கர் நார்மலாக இப்போ விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி மானாவாரி விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கலாம், நார்மலாக ஒரு ஏக்கருக்கு என்ன மாதிரியான உரங்கள் அடிக்கிறாங்க, என்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்துகிறாங்க? என்னங்க ஆடு மாடு சாணம் தான் சார், ஆடு மாடு சாணம் தான் சாணம் அடிக்கிறீங்க இல்லை, அது எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி அடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். 40 மாட்டு வண்டி கூட போட்டுருங்க, மண்ணோட வளத்தை பொறுத்து போட்டுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்கானிக் கார்பன் சொன்னோம் இல்லைங்களா, ஆர்கானிக் கார்பன் இதோட அளவு வந்து 4% மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 4% மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியான அது நம்ம நினச்ச ஈல்டு எடுக்க முடியும். நார்மலாக இன்றைக்கி விவசாய நிலங்களில் இப்போ கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் 0.05 0.5 இருந்தாலே பெரிய விஷயம் ஆர்கானிக் கார்பன். ஸோ இதை வந்து நம்ம வந்து 8 மடங்கில் அது 10-8 மடங்கு அது அதிகப்படுத்த வேண்டியிருக்குது. ஸோ இது அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம முதல் தடவை மட்டும் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 12-20 டன் அளவுக்கு எவ்வளவு நம்ம நிலத்தில் அந்த ஆர்கானிக் கார்பன் இருக்குன்றதை பொறுத்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, 12-20 டன் நம்ம பண்ண வேண்டியிருக்குது. இந்த 20 டன்னு நீங்கள் அது டன்னு தான் 20 டன்னாக இருக்குது, மலைப்பாறு தெரியும். ஆனால் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிராக்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 8-10 டிராக்டர் தான், டிப்பர் இருக்கு இல்லையா, 8-10 டிப்பர் இருக்க அளவுக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்குது. இந்த இதுவுமே நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே சாணம் மட்டும் அடிச்சிங்கன்னா சாணத்தில் எல்லாமே இருக்காது, நம்ம அந்த ஆர்கானிக் கார்பன் விஷயம் இருக்காது. வெறுமனே நைட்ரஜன், அதாவது அமோனியா, அந்த அமோனியா வாயு மீத், அது நைட்ரஜன் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அதிகமாக. ஸோ எதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த 8-10 டிராக்டர் அளவுன்றதில் வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாண எருவா வந்து ஒரு 6 டன் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதில்ல சார், இது தயார் தான் பண்ண போகிறோம், தயாரித்தல் தான் போட்டிருக்கேன், அப்ளிகேஷனே போடலை. இது தயாரிக்கிறது சில முறைகள் இருக்குது, அது நம்ம எப்படி பண்ண, நாங்கள் எப்படி பண்ணுறதா சொல்கிறேன். இந்த சாண எருவை நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல வந்து ஒரு 6 டிராக்டர் அளவுக்கு, என்னங்க, ஒரு ஏக்கருக்கு இந்த சாண எருவு வந்து ஒரு 6 டிராக்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க. அது கூட நம்ம வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா,
நம்மளுக்கு இந்த இலை மக்கு சருகெல்லாம் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறேன்றதுனால நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஸ் மட்டும் சொல்லுவாங்க, அது சக்கர ஆலை கழிவு இருக்கு இல்லையா, சக்கர ஆலையில் இது கிடைக்கக்கூடிய கரும்பு சக்கை இல்லை, சக்கர ஆலையில் கழிவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் விற்கிறாங்க. அது வந்து விவசாயி அவங்கள்ட்ட பதிவு பண்ண விவசாயம் இருந்தால் ஒரு டிராக்டர் வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அது வந்து பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மட்டும்தான் கிடைக்குது, அப்படி இல்லாட்டியும் வெளியில் கொஞ்சம் சில பேர் வந்து வாங்கி விற்கிறாங்க சரிங்களா. அந்த மாதிரி கழிவு சக்கர ஆலை கழிவு கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட அடுத்து செய்யக்கூடிய வேலையில் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கல, எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த அப்படி கிடைக்காதவங்க என்ன செய்யுங்க, நான் எழுதிடுறேன் சார். ஒரு டிராக்டர் வந்து 2000 ரூபா வருது கிடைக்குது சார், எல்லா ஐடியாலையுமே ஒரு டிப்பர் இருக்கு இல்லையா சார், இல்லை அது ரெண்டு டிப்பர் வேணும் சார், 2 டிப்பர் அளவுக்கு வேணும். அப்படி 2 டிப்பர் அளவுக்கு எனக்கு சக்கர ஆலை கழிவு கிடைக்கலன்றவங்க வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, ராக் பாஸ்பேட்டு இது வந்து பாஸ்பேட்டை வந்து பாறை வடிவில் நம்ம ராஜஸ்தானில் இல்லை வெளிநாடுகளில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க, நம்ம இப்போ ராஜஸ்தான்லேயும் வெட்டி எடுக்கிறாங்க. இந்த ராக் பாஸ்பேட் வந்து 100 கிலோ இது என்னங்க, இல்லை இல்லை அது வேற, இது ராக் பாஸ்பேட்ன்றது தனியாக இருக்குது சார், இது வந்து பாறையில் தான் வெட்டி எடுக்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் யார் கேட்டது, அது நீங்கள் தானே, சரி இப்போ தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், கேமராவில் மாறி போயிருதா. இப்போது உங்ககிட்ட 2 சொல்யூஷன் கொடுக்குறேன் சார், 2 லிக்விட் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் எனக்கு வந்து இதில் எது ஆர்கானிக் எது இன்ஆர்கானிக் நீ கண்டுபிடிச்சு சொல்லிட முடியுமா, யாருக்கு வேணாலும் நீ யாரும் இங்கே இருக்க யார் வேணாலும் சொல்லலாம், அவர் மட்டும்தான் இல்லை. அதாவது இதை தான் நான் கேட்டேன், ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உரத்தினால பிரச்சனை கிடையாது, அந்த உரம் தயார் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் இந்த சுற்றுப்புற சூழலை எவ்வளவு கெடுதல் ஏற்படுத்துன்றதான் பிரச்சனையே ஒழிய, அதை சரியான அளவில் பயன்படுத்துகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது இப்போ முன்னாடி வந்து ஒரு இப்போ இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்த கதையெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறையா கிளாஸில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க 2nd உலக போர் முடிஞ்ச உடனே தான் நம்ம ஊருக்கு ஒத்துது, எல்லாம் போட்டு போட்டு மண்ணெல்லாம் மாடாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரைட் இருக்கலாம். ஆனாலும் அதே அளவுக்கு தேவையான 100 விஷயத்த நம்ம கொடுத்தா தான் அது வளரும். நீங்கள் என்ன இன்புட் போடுறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது எந்த ஃபார்மில் எந்த மாதிரியான வடிவத்தில் அதை தயாராகுதுன்றதை பொறுத்தா இருக்கே ஒழிய, அது சரியான அளவில் பயன்படுத்தினா அதுவும் தப்பு கிடையாதுன்றதை என்னோட கருத்து. ஒரு விவசாயா சரிங்களா, இயற்கை விவசாயம் பேசுனீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம இப்போ ஒரு யூரியா தயார் பண்ணணும்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து சல்ஃபர் வர வேண்டியிருக்கு, சல்ஃபர் வந்து கப்பலில் எடுத்துட்டு வர்றாங்க, திருப்பி அதை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறாங்க, ஃபேக்ட்ரியில் நடத்தும் போது ஒரு பொல்யூஷன் இருக்குது, கப்பலில் வர்றது ஒரு பொல்யூஷன் இருக்குது, திருப்பி அதை மாற்றியை திருப்பி உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்து ஏக்கருக்கு அவர் சொன்னார் இல்லை மண் பரிசோதனை பண்ணி சரியான அளவில் போட்டால் பிரச்சனை கிடையாது, 50 கிலோ போட வேண்டிய இடத்துல 100 கிலோ போட்டால் அது எவாப்ரேஷன் லாஸ் ஆகி எவாப்ரேஷனில் பிரச்சனை உண்டாக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில் நம்ம கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாறை தான் சரிங்களா, இது வந்து இயற்கை விவசாயத்தில் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருள் சரிங்களா. ராக் பாஸ்பேட் வந்து இது பண்ண அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான். இது கொஞ்சம் பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, செடியில் வந்துட்டு சிலதெல்லாம் உரத்தில் வந்து சில இதை அடி உரம்ன்றாங்க, சில இதை மேல் உரம் சொல்கிறாங்க, ஜென்ரலாக பேசுகிறது தப்புலன்னு நினைக்கிறேன். அதில் ஏன் அது வந்து சிலதை வந்து அடி உரமாக போடுறாங்க, சிலதை மேல் உரமாக போடுறாங்க தெரியுமா, இளவழியும் கொடுக்கலாம் நான் கே அது அது ரெண்டாவது, ஏன் டிஏபியை வந்து அடி உரம் சொல்கிறாங்க, யூரியாவை வந்து மேல் உரம் சொல்கிறாங்க, இல்லை காம்ப்ளெக்ஸ் மேல் உரம் சொல்கிறாங்க, ஏன் அது வேருக்கு போகணும், அது அதையும் மேலே போடலாம்ல. அது காரணம் இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் நம்ம படிச்சிருப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலது வாட்டர் சாலிவு சிலது ஆசிட் சாலிவுன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, பாஸ்பரஸ் வந்து என்னது அது தண்ணியில் கரையாது, ஆசிட்ல தான் கரையும், இல்லாட்டி தண்ணியில் கரையிறதுக்கு நாள் எடுத்துக்கிறோம் டைம் எடுத்துக்கிறோம். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே போட்டீங்கன்னா அங்கேயும் நின்றுரும், அது வந்து வேறு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் கெடுக்குன்றதுனால தான் அது வேறு கீழே அடி உரமாக போட சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய்
மேலுரமாகவும் போட்டு கெடுக்கிறாங்க. அது பிரயோஜனமே இல்லாத ஒரு வேலை சார். டிஏபி அடியுரமாக தான் போடணும். ஆனால் அடியுரமாக போட மேலுரமாக போடுறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இந்த ராக் பாஸ்பேட் வந்து செதைகிறதுக்கு நாள் எடுக்கும், செதைகிறதுக்கு அதாவது அதோட அது உருமாறி வர்றதுக்கு நாள் எடுக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த சாண எருவோட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சில மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரிகள் இருக்கு இல்லையா, இப்போ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாலுமே கூட நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இது எல்லாம் சேர்த்தாலும் கூட ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம்ன்ற அளவில் சில அந்த அசோஸ்பெரிலும் இஎம்எல் இல்லை சார், இதெல்லாம் என்னது சார், உயிர் உரங்கள். உயிர் உரங்களா உயிர்க்கு உயிரிகளா நுண்ணுயிரிகளா? உயிர் உரம் இல்லை, நுண்ணீர் நுண்ணீர் அதாவது வந்து நுண்ணீர் காலனிகள் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன செய்யுது கேட்டு, இதோட வேலை என்ன, அசஸ் பேரத்தோட வேலை சரி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காற்று இருக்கக்கூடிய நைட்ரஜன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. காற்றுல இப்போ அது எங்கேருந்து எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏர் இருக்குல்ல, ஏரோட காம்போசிஷன் என்ன, ஏரோட காம்போசிஷன் என்ன, 78% நைட்ரஜன் வந்து 78. சரி நெட்டில் பார்க்குறாங்க ஒருத்தங்க பார்த்து சொல்லட்டு. சரி சரி இல்லை 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 78 இல்லை 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 78 தான். அது பர்சன்டேஜில் மாறு, நீ அதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறாங்க, மோர் தென் 70% இருக்குது சரியா. இதை வந்து காற்றுல இருக்கக்கூடிய மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய வேலையை தான் வந்து இந்த அசஸ்பேரில் செய்யுது சரிங்களா. இது போக இந்த பாஸ்போர்ட் ஃபேக்டரியான்றதும் அதே வேலை தான் செய்யுது. சாரி கே பி தான். இதில் வந்து சூடமோனஸ் எது சேர்க்குறோம், யாரோ சொல்கிறாங்க நம்ம கேட்டு வந்துட்டு அதை நல்லா கட்ட மனப்படும்னு சொல்லிட்டீங்க. சூடமோனஸ் என்ன வேலை செய்யுது, சூடமோனஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூஞ்சான நோய்கள் வருது இல்லைங்களா, அதை வேரில் வரக்கூடிய இல்லை வேரில் இல்லை செடி வளர்கிறதுக்கு இருக்கக்கூடிய பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக சேர்க்கக்கூடியது தான் அது. இப்போ ஏன்னா நம்ம சாணமாக இருக்கலாம் இல்லை சக்கரை கழிவாக இருக்கலாம் இல்லை இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பூஞ்சானம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூஞ்சானம் இருக்கு இல்லையா, பூஞ்சான ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, ஃபங்கஸ் வர்றதுக்கு அதாவது இப்போ நம்ம வேரில் இல்லை செடி வளர்கிறதுக்கு இருக்கக்கூடிய ரூட் நாடல் அது நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்தந்த பூஞ்சானத்தினால வரக்கூடிய நோயை தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சூடமோனஸ் சேர்க்குறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு கிலோ நீங்கள் இது இதில் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு வந்து ஒரு கிலோன்ற கணக்கு. இப்போ உதாரணத்துக்கு 12 கிலோன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே நீங்கள் 12 டன்னு சேர்க்குறீங்கன்னு சொன்னால் 12 கிலோ ஆமாம். சொல்லி எரு போட்டேன்னு சொல்லக்கூடாது. எருன்னு சொன்னாலே அது வந்து 80-90% டீகம்போஸ் ஆகிருக்கணும். அதுதான் நம்ம வந்து நம்ம சொல்கிறோம். இந்த இதை வந்து நம்ம இதுக்கு அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த இதை சேர்க்க சொல்கிறோம். இது சேருங்க, சேர்த்துட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம என்ன செய்யலாம் கேட்டால், இந்த ரெண்டாவது நாள்லேருந்து இந்த உரந்தையாக இருக்குன்றதை 2nd நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளார முடிச்சிருந்து சார். அதாவது சாணம் அதாவது லேயர் இருக்குல்ல, லேயர் பை லேயராக போடுங்க. சாணம் எருவு, அதுக்கப்புறம் சக்கரால கழிவு, சாணம் சக்கரால கழிவுன்னு ஒரு 2 லேயரில் போடுங்க. இல்லை ராக் பாஸ்பேட் இருந்தால் ராக் பாஸ்பேட்டை நம்ம ஒவ்வொரு டிராக்டர் போடுறதுக்கு முன்னாடி 6 டிராக்டர் கொட்டிட்டு கூட ராக் பாஸ்பேட்டை போட்டு நம்ம கலவை இருக்குல்ல கலவை மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம அந்த வீட்டுக்கு கலவை போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, புட்டு பதம் சொல்லுவாங்கள்ல, புட்டு பதம்னா என்ன, லூஸ் ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி இந்த புட்டு பதத்தில் எப்பயுமே அது ஈரமாக வச்சுருக்கணும்.
நீங்கள் நிழல் அது நிழலில் கொஞ்சம் நிழல் பங்கான இடத்துல வைங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு நான் சாக்கு போட்டோ இல்லாட்டி ஏதோ ஒன்று பொத்தி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரப்பதம் இருக்கணும். இந்த இதை பயன்படுத்துறதோட முக்கிய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை தயார் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் இது வாங்கும்போது ஒரு இது போட்டிருப்பாங்க, காலனி பர் யூனிட் இருக்குது, சிபியூன்னு சொல்லிட்டு, இது பார்த்துருக்கீங்களா? இந்த அசோஸ்பேரிலாம் பாஸ்பெக்டையெல்லாம் வாங்கும்போது காலனி பர் யூனிட்னு இருக்கும். அதாவது அதில் ஒரு இன்ச்சில் இல்லை ஒரு சின்ன ஏரியாவில் வந்துட்டு எவ்வளவு மைக்ரோஸ் இருக்குன்ற ஒரு நாம் எண்ணிக்கை இருக்கும். அது வந்து அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலப்போக்கில் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில், சார் நான் வந்து இந்த அசோஸ்பேரிலாம் பாஸ்பெக்டரி அதெல்லாம் நான் போக விரும்பலை, என்னால் வந்து நான் வந்து என்னால் அந்த என்ன சொல்கிறது ஜீவாமிர்தம் பண்ண முடியும். ஜீவாமிர்தம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, சாணம் கோமியம் வெள்ளம் இதுபோல் நம்ம வயல் மண் பயிர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து நான் ஜீவாமிர்தம் என்னால் தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இது எதுக்குமே போக வேண்டியது இல்லை. இது ஒரு டன்னுக்கு 100 லிட்டர் அளவு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு டன்னுக்கு 100 லிட்டர் அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணினாலே போதும். அசோஸ்பேரியில் சூடமான ஸ்பாஸ் ஃபேக்டரியாக இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பதிலாக என்னால் வந்து நான் வந்து என்னால் ஜீவாமிர்தம் தயார் பண்ண முடியும்னு சொன்னால், இதை நீங்கள் இந்த இது வாங்க வேண்டியது இல்லை. ஒரு டன்னுக்கு 100 லிட்டர் சார் சார் உழவு இல்லை சார், பயிர் வச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ சார் என்ன சொன்னாங்க, கனஜீவாமிர்தம் சொன்னாங்க. கனஜீவாமிர்தம் பார்த்தீங்கனாலுமே அதுவும் வந்து கனஜீவாமிர்தன்றது ஜீவாமிர்தோட சாலிட் ஃபார்ம் சரிங்களா. அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு டன்னுக்கு 10 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு டன்னுக்கு 10 கிலோ. ஸோ இதை நீங்கள் இதை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும், ரெண்டுலது ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 நாளைக்குள்ள தயார் பண்ணிடுங்க. அடுத்த அப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் இன்னொரு வந்து ஒரு 10 நாள் வரைக்குமாவது இதை அந்த என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஜீவாமிர்தம் பயன்படுத்தினாலும் சரி, கனஜீவாமிர்தம் பயன்படுத்தினாலும் சரி, அசோஸ்பேரியில் இந்த நுண்ணீரியல் பயன்படுத்தினீங்கனாலுமே இதோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துகிற அளவுக்கு அது அது பல்கி பெருணும் இல்லையா, அந்த மல்டிப்ளிகேஷன் நடக்கணும். அந்த மல்டிப்ளிகேஷன் நடக்கிறதுக்காக தான் அந்த நம்ம புட்டுப்பாதத்தில் ஈரமாக வச்சுருங்கன்னு சொன்னோம். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோடய எண்ணிக்கை அதிகமாகும். அது எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம முத ஒரு 7 நாளில் முடிச்சுருங்க, அடுத்து ஒரு 10 நாள் அதுக்கு டைம் கொடுங்க சரிங்களா. ஆமாம் ரொட்டேட் பண்ணுங்க சொல்லுங்க. இல்லை நான் என்னோட எங்களோட அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இதுவே நம்மளுக்கு இன்னொரு செலவாகிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, முதல்ல முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஏக்கரில் 8 இடத்துல லொக்கேட் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி நாளைக்கு அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் செதறோம் இல்லையா, ஸ்ப்ரெட் பண்ணுற செலவே நிறையா வந்துடும். அதனால் நீங்கள் ட்ராக்டர் அடிக்கும் போது 8 ட்ராக்டர் 8 இடத்துல கொட்டிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இட வசதி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அடுத்து நம்ம இதை நாங்கள் இன்னும் நம்ம ஆட்கள் வச்சு பண்ணும்போது எங்களால் பண்ண முடியல. ஸோ அப்போ அதனால் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்க, நான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் ஜேசிபி வர வச்சோம். ஜேசிபியில் சின்ன பக்கெட் இருக்கு இல்லையா, 1.5 பக்கெட்டு, அந்த சின்ன பக்கெட்டை வச்சு அதுலேயே அவங்க அழகாக பரட்டி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஜேசிபி ஆப்ரேட்டர்லாம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுற அவங்களாம் நம்ம என்ன தேவைன்னு சொல்லிட்டாலும் அதை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஜேசிபின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் 2 ஹவரில் வேலை முடிஞ்சிருது. ஸோ 2 ஹவர்னு போது 1200 ரூபா தான் தார்பாலின் வேண்டியது இல்லை சார். நீங்கள் ஒரு நல்ல புல் வளத்துக்கு கூட புல் இருக்கு இல்லையா, தென்னை ஓலை புல் இல்லை இது என்ன கிடைக்குதோ அதை வச்சு மூடுங்க. இல்லாட்டி சாக்கு இருக்கு இல்லையா, சணல் சாக்கு இருக்குல்ல, சணல் சாக்குலாம் இப்போ இன்னைக்கு இப்போ நீ மீட்டர் கணக்குலாம் பெரிய ஒரு 2 மீட்டருக்கு என்ன 2 மீட்டர் அகலத்தில் லென்த் எவ்வளோனாலும் கிடைக்குது சணல், இந்த சணலில் சாக்குலாம் கூட கிடைக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் எதோ ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், தார்ப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த ஈரப்பதம் போகாமல் நான் பாதுகாத்துக்கணும் அவ்வளோதான். ஸோ இதை செஞ்சுருங்க. இதை நம்ம சொல்ல மாதிரி சொன்னது என்னென்னு 8 இடத்துல 8 இடத்துல நீங்கள் தனித்தனியாக கொட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த ஆள் செலவு குறையும். பாஸ் 2வது உலகே நான் வரல, இன்னும் தயார் பண்ணுறதோடு இருக்கிறேன். தயார் பண்ணதுக்கப்புறம் இந்த 15 நாள்லேருந்து 20 நாள் சொல்லியிருக்க இல்லையா, இந்த கேப்பை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, 10 நாள்னும் போது 7 நாளுக்குள்ளே முடிச்சிங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு 1 ஒரு 7 நாள் இருக்கும் போது
பதினெட்டாவது நாள் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க, ரெண்டாவது உழவு ஓட்டணும், சரிங்களா? சரி, அது உங்களுக்கு சொல்லுவாங்க சார், நல்ல நாளை கூட்டு கொண்டு காமிப்பாங்க நினைக்கிற ஒரு ஃபார்ம் போவீங்க, சரியா? எனக்கு என்ன டைம் இல்லை, நான் அதை முடிச்சிடறேன். இதை வந்து பதினெட்டுலேருந்து 20 நாளைக்குள்ளே போட்டிட்டிங்கன்னா 20 நாள் உழவு முடிஞ்சிடும். இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, அப்படியே விட்டுருங்க. எதுக்காக வந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் கேப் கொடுக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக அந்த கேப்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எரு போட்டிருக்கோம் இல்லையா, எரு சொல்ல மாதிரி சொல்லியிருந்தேன், 90% தான் டீகம்போஸ் ஆகிருக்கும். இல்லை அதுலேயும் ஏதாவது வந்து எருவில் எரு மூலமாகவும் சில புல் களையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் நிலத்தில் இந்த களையை கூட இன்னும் இன்னொரு வாட்டி நல்லா வளரும், ஏன்னா உரம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து வந்து வளரும். ஸோ அதனால் மொதல் உழவுலேயே கொஞ்சம் புல் கட்டுப்படுத்திருக்கோம், இல்லை ரெண்டாவது உழவுலையும் இந்த இடத்துல களை வந்து அதிகமாக வளரும், இந்த களை வளரட்டும். சரி, வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, விதை வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் பூத்து விதை, இப்போ விதை செட் பண்ணுற செட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு 10 நாள், இந்த 7-10 நாளைக்குள்ளே கூட உழுதலாம் நீங்கள், அது களை இருக்கிறதெல்லாம் முளைச்சி வர்றதுக்காக தான் இந்த டைம் கொடுக்குறோம். டைம் கொடுத்து இது முடித்ததுக்கப்புறம் இது உழுதுறீங்க, மூணாவது உழவு முடிச்சிடுறீங்க. இந்த மூணாவது உழவு முடித்த உடனே மூணாவது உழவில் மொதல் உழவு முடிச்சுட்டு, அதாவது ரெண்டாவது சால் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது சாலில் பசுந்தாள் உரப்பயிர் விதைக்கிறீங்க. பசுந்தாள் உரப்பயிர்ன்றது வந்து நம்ம நவதானியம் விதைக்கலாம், இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட் சொல்கிற மாதிரி ஸோ இது சனப்பை இருக்கு இல்லையா, சனப்பை தக்கப்பூண்டு அவுரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் பகுதி கிடைக்குதோ அந்த இதை வைங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களோட அனுபவத்தில் வந்தது நவதானியம் தான் விதைச்சோம். அந்த நவதானியத்துலேயுமே நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 4 வகை தானியம், 4 வகையில் வந்து 4 வகை வந்து எண்ணெய் வித்துக்கள், சாரி பயிர், ஒரு வேண்டியதில்லை, 1-2 வந்து எண்ணெய் வித்து, எள்ளா இருக்கலாம் இல்லை மல்லாட்டை இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? இதான் நீங்கள் நவதானியம் விதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா வகையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அது அதிகமான அது கிடைக்கும். அதனால் இதுவுமே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏக்கருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறது 10 கிலோ சொல்கிறாங்க, 8-10 கிலோ சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தப்பு இல்லை, ஒரு 100-200 கூட போனால் தப்பு இல்லை, நீங்கள் வந்து 15 கிலோ விதைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடர்த்தியாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தான், சரிங்களா? ஆமாம், ஒரு ஏக்கர் இருக்கு. இதை விதைச்சிட்டு இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, 30-45 நாளைக்குள்ள பூத்துரும். ஸோ அதனால இந்த நாளை கணக்கு பண்ணி நீங்க என்ன செய்யுங்க, பூத்து காய் வைக்கிறது, காய் வைக்குது இல்லையா, காய் வைக்கிறதுக்கு முன்னாடி பூத்ததுலேருந்து 1 வாரத்துக்குள்ளார நம்ம என்ன செய்யணும், மொத்தமாக மடக்கி உழுதுறணும். இதில் வந்து நாம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களோட அனுபவத்தில் வந்து நீங்கள் இப்போ பூத்து உடனே ரொட்டவேட்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, அது வந்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக மடி கட் பண்ணி உழுது பண்ணுறதுனால ரொட்டவேட்டர் பயன்படுத்துங்க. சில பேர் இயற்கை விவசாயம் பேசுகிற இயற்கை விவசாயம் செய்கிறவங்க ரொட்டவேட்டர்லாம் வந்து கெடுதல், அது நிறைய பூமியை அமுக்குது செய்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ காலப்போக்கில் மாற்றிக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம முதல்ல மாத்திர சமயத்தில் வரும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம இடத்த மாத்திர ப்ராசஸில் இருக்கும்போது, ஏன்னா நான் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டக்கூடாது, அதான் முன்னாடி சொல்லிடுறேன், ரொட்டவேட்டர் பயன்படுத்துங்க நல்லது. ரொட்டவேட்டர் பயன்படுத்தி முதல்ல நல்லா அடித்து மடக்கி உழுதுருங்க, சரிங்களா? கொக்கி கலப்பை தான். ஆமாம், அது ஏன்னா நம்ம அந்த இருக்கக்கூடிய நவதானியங்களை இல்லை பசுந்தால் உர பயிரில் நல்லா அடித்து நொறுக்கி கொடுக்குறதுக்காக வேண்டி நம்ம அதை பண்ணிடுறோம். இதையும் முடித்த உடனே ஒரு 10 நாள் கேப் கொடுங்க. இந்த கேப் கொடுத்துட்டு, ஆ ரெண்டு ஆயிடும் சார், இது 10 நாள் கேப் கொடுங்க. இந்த உழுத உடனே உழுத அடுத்த அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆளுக்கு யாரோ சொன்னீங்களே, இஎம் சொன்னீங்க இல்லையா, யாரோ சொன்னீங்க இல்லை, இஎம் யாரோ சொன்னீங்க இல்லை, நீங்கள் சொன்னீங்களா, இஎம்ஓ இல்லாட்டி டீகம்போசர் இருக்குல்ல, இப்போ டீகம்போசர் வந்து என்னங்க, ஆ வேஸ்ட் டீகம்போசர் தான், வேஸ்ட் டீகம்போசர் இருக்குது. அப்படி இல்லாட்டி இங்கே நிறைய நிறுவனங்கள் பாண்டிச்சேரியிலே ஒரு 2-3 நிறுவனங்கள் வந்து தயார் பண்ணுறாங்க, இந்த டீகம்போசர் தயார் பண்ணுறாங்க. நீங்கள் இஎம் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதை அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுங்க, ஒரு 8-10 டேங்க்கு,
எதுக்காகனு கேட்டிங்கன்னா, இதை சீக்கிரம் மக்க வைக்கிறதுக்காக வேண்டி. டீகம்போசர் பண்ணாலும் சரி தான், இல்லை அதை எனி டீகம்போசர் அப்படி அந்த நம்ம ஒரு வாட்டி நம்ம அதை பண்ணி விட்டுறீங்க, நல்லது. 8-12 டேங்க் அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. அந்த நம்ம உழுது முடித்த உடனே அது சீக்கிரம் வந்து உங்களுக்கு மக்க ஆரம்பி மக்கிரும். ஸோ இந்த 10 கேப் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு உழவு வந்து இந்த இது நீங்கள் வந்து ரொட்டவேட்டர் பயன்படுத்துங்க, 5th உழவு. இல்லை கொக்கி கலப்பை ஒன்று ஓட்டிட்டு இதிலே ஒரு சால கொக்கி கலப்பை ஒரு சால வந்து ரொட்டவேட்டர் பயன்படுத்தினா கூட நல்லது. கடைசி உழவு நம்ம பாத்தி கட்டுறதுக்கு வந்து ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டினீங்கன்னா, மேட்டு பாத்தி அமைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த வகையான பாத்தி அமைக்கிறதுனாலும் நம்ம ரொட்டவேட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கரும்பு பட்டமெல்லாம் போடுறாங்கல்ல, 2 3 பட்டம் போடுறதுக்கெல்லாம் கூட டிராக்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு. சரிங்களா, நீங்கள் இப்போ அடுக்குமுறை விவசாயம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், முத வருஷம் பண்ண போகிறதுக்கு நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ஆட்கள்லாம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு அதிகமாகும். அதனால் நீங்கள் டிராக்டர்லேயே விட வந்து நம்ம பட்டம் போடுறதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் பட்டம் கூட நீங்கள் பிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க. இதுக்கு இடையில் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, 80th நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிராக்டரில் கலப்பையிலே வந்து 2 பட்டம் 3 பட்டமெல்லாம் கூட வந்துருச்சு. மேட்டுப்பாத்தி இல்லை அது மேட்டுப்பாத்தி பண்ணுறதுக்காக சொல்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம 80th ரெடியாகிடும், நிலம் ரெடியாகிடும். 80 நாள் ரெடி ஆகுதுன்னு சொன்னால், நம்ம இப்போ உதாரணத்துக்கு காய்கறி பயிர் பண்ண போகிறீங்கன்னாலும் சரி, காய்கறியில் கொடி வகை பண்ணிட்டு தான் நம்ம டைரெக்டாக பண்ணுறோம். இன்னும் சில ஆரோவியல் யூனிட்லாம் கூட பார்த்தீங்கன்னா கப்பில் போட்டு வச்சு அதையும் கூட ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பாலித்தீன் ஷீட் போட்டு பண்ணுறாங்கல்ல, மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கூட நர்சரியில் ரைஸ் பண்ணி தான் நடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் வர வர நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சில காய்கறி, இப்போ கத்தரி தக்காளி மாதிரியான பயிர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ 80th வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் ஒரு நாற்று நர்சரியில் வந்து மினிமம் 25-30 நம்மளுக்கு நர்சரி ரைஸ் பண்ணுற காலம் தேவைப்படும். ஸோ அதனால் 80-25 எவ்வளவு? 55th நீங்கள் வந்து நாற்றாங்கால் ரெடி பண்ணிக்கோங்க. காய்கறி பயிர் பண்ணுறீங்கன்னா கத்தரி தக்காளி மிளகாய் இந்த மாதிரி எதாவது பயிர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், 55th நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற நர்சரியோ இல்லை விதை வாங்கி போட போகிறீங்கன்னா, அந்த விதையெல்லாம் வாங்கி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 80th நீ பாத்தி கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு இடத்துல நாற்றாங்கால் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் 81st நீங்கள் டைரெக்டாக பிளான்டிங் போயிடலாம். இதில் ஏதாவது கொஞ்சம் மழை இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் 90 தாங்க, 3 நம்ம வந்து ஒரு நிலத்தை வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 90 அப்புறம் நட்டதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 15 ஒருக்கா நீங்கள் வந்து ஜீவாமிரதம் கொடுக்கணும், 200 லிட்ரு. சரிங்களா, அது போக வந்து நம்ம கூடுதலாக வந்துட்டு நம்ம பயிர் வச்சதுக்கப்புறம், பயிரில் வந்துட்டு நம்ம பயிர் வச்சத தொடர்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு இப்போ எல்லா பயிருக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 இருக்குது. வளர்ச்சி பருவம், இனப்பெருக்கு பருவம், முதிர்வுன்னு சொல்கிறாங்க. அதாவது முதிர்வு இல்லாட்டி மகசூல் பருவம். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உரம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் காய்கறிகளை வந்து நம்ம மேலுரமாக வந்து கொடுக்க வேண்டியது, இந்த புண்ணாக்கு இருக்கு இல்லையா, புண்ணாக்கு கலவையோ இல்லை மண்புழு உரமோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அது பயிருக்கு தகுந்தபடி மாறுபடும். ஸோ அதனால் அந்ததுமே நீங்கள் கூட தயார் பண்ண ஆரம்பிக்கலாம், சில இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஒவ்வொரு பயிருக்கும் வந்து கிராப்பிங் பேட்டர்ன் இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம பண்ணுறதுலாம் பண்ணை வடிவமைப்பு வரும்போது உங்களுக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நம்ம பின்னாடி அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் மேபி அடுத்து நீங்கள் ஒரு பண்ணை வடிவமைச்சதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கூட நான் ஃபோனில் கூட சொல்கிறது தயாராக இருக்கலாம், நேரில் கூட பார்க்கலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தொடர்ந்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது சார் செலவு. செலவா? இப்போ ஒரு ஏக்கர் உழவுற உழுகுற இல்லைங்களா, ஒரு ஏக்கருக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கு பொறுத்து மாறுபடுது. இப்போ ஒரு உழவுக்கு பார்த்தீங்கன்னா 2000-1500 வரைக்கும் வாங்குறாங்க சார், 2 உழவுக்கு என்னங்க 1200. அதான் ஒவ்வொரு ஊருக்கு மாறுபடுது. சராசரியா அவர் சொன்னதை வச்சுக்கோங்க, அந்த ஒரு 2 உழவுக்கு தானே சொல்றீங்க, 2 சொல்றீங்களா, 1 சொல்றீங்களா, 1 சொல்றீங்க? இல்ல இல்ல, இப்ப நான் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். மணிக்கணக்கு உழுகுறாங்க, மணிக்கணக்கு உழுகுறாங்க, ஏக்கர் கணக்கு உழுகுறாங்க, சால் கணக்கு உழுகுறாங்க சார். நான் வந்து போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம், 10 முன்னாடி கேட்டது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 2000 தான் உழுகுறாங்க. நீங்க தொடர்ந்து ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, ஒரு ஆள் நீங்க ரெகுலரா அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாரு.
நீங்கள் ஆளை மாற்றுறது கடன் சொல்கிறதுனா தான் உங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு வைப்பாங்க. என்னங்க எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு முதல் தடவை மட்டும் நிலத்தை தயார் பண்றதுக்கு ஒரு 30,000-40,000 ஆகும் சார். அதாவது நீங்க கையில அள்ளி பாத்தீங்கன்னா சாண வாடை வரக்கூடாதுங்க, இல்ல தூள் தூளா இருக்கணும், நல்லா வந்து அது ஒரு மண்ணு மாதிரி இருக்கணும். அதுக்கான ப்ராசஸ் இருக்கு சார், அது கூட்டு போறீங்களா? ரமணா ஃபார்ம் கூட்டு போறேன், ஆர்ஆர்சி கூட்டு போறீங்க இல்லையா? அங்க ஆர்ஆர்சின்னு ஒரு ஃபார்ம் போவீங்க, அங்க வந்து அந்த கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுல அவங்க சொல்லுவாங்க நைட்ரஜன் கிரி, அதாவது நைட்ரஜன் கார்பன், நைட்ரஜன் கார்பன் இடையில என்னென்ன சேர்க்கணும், எப்படி தண்ணி தெளிக்கணும், எவ்வளவு நாளைக்கு ஒரு பரட்டணுன்றதெல்லாம் உங்களுக்கு அந்த கம்போஸ்டிங் பண்றது சொல்லி கொடுப்பாங்க நினைக்கிறேன். சரிங்களா, அதுக்கு எல்லாமே இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அதுவும் 3 மாதம் ஆகும் சார். இது எல்லாத்துக்குமே தான் சார். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நெல் நட போகிறீங்கன்னா கூட நெல் நடுறதுக்கும் இந்த வந்து இந்த மொத தடவை இந்த வேலையெல்லாம் செஞ்சுருங்க சார். நெல் நட்டீங்கனாலுமே இந்த மொத தடவை மட்டும் இந்த வேலையை செஞ்சுருங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை சொன்ன இல்லையா, இதில் நம்ம மெயினாக நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்கானிக் கார்பனையும் மைக்ரோப்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறது தான் சார். சார் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த 8-12 டன் போட்டேன்னு சொன்னால் 2.5% வரைக்கும் வந்துருக்கு சார். ஒரு வருஷம் தான் வைக்க முடியும், அடுத்த வருஷத்துல நீங்க இல்ல இப்ப வரேன் சார். அடுத்த வருஷம் நீங்க அதே 30,000 செலவு பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா அந்த பர்சனல் வர்றது இல்லையா, முதல்ல போடுற விஷயம் இருக்கு பாருங்க, அதை கட் பண்ணிடலாம். அதோட அளவை நீங்கள் வந்து பாதியாக குறைச்சிக்கலாம், பசுந்த அளவுறதுக்கு போயிடலாம். இத்தனை உழவு தேவையில்லை, இத்தனை உழவு தேவையில்லை. அதில் 2வது வருஷம் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட நம்ம அதே, ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது முதல் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஜீவாமிர்தம் விடணும், இல்லை அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சார், எல்லாமே வந்து இன்புட் அவுட்புட் தானே சார், ஃபிசிக்ஸ் கணக்கு தான். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அவ்வளோ திருப்பி வரும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம எங்களோட சொன்னேன் இல்லையா, எங்களோட அனுபவத்தில் நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் அந்த ஃபார்ம் வந்து சராசரியாக 98 கிலோ வந்துருச்சு சார், ஆவரேஜ் பர் டே. இப்போ நீங்கள் இன்றைக்கி கணக்கு பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு வந்து 30 டன் எங்கேருந்து வரும், நம்ம போட்டால் தான் வரும். அதை 30 டன் விளைய வைக்கிறதுக்கு தேவையான உரத்தை கொடுத்தா தானே திருப்பி நமக்கு ரிட்டர்ன் வரும் சார். அப்போ நம்ம நான் எடு என்ன சொல்கிறது, இன்புட்டே இல்லாமல் நான் அவுட்புட் எடுக்க முடியுமா? நீங்க 2 டன்ல 3 டன் தான் வரும். ஆமா இல்லை, இப்போ நீங்கள் எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு எனக்கு புரியலை ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளவும் போட்டுட்டு நீங்கள் வந்து வெறுமனே கீரை மட்டும் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இல்லை கீரை மட்டும் பண்ணீங்கன்னு சொன்னால் 5 டன் கூட வராது. சரிங்களா, நீங்கள் வெறுமனே நீங்கள் வந்து பழச்செடிகளை வச்சு விட்டிங்கனாலும் இவ்வளோ தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் ஃப்ரூட் ஆர்ச்சர் தான் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த ப்ராசஸ் தேவையே கிடையாது. ஃப்ரூட் ஆர்ச்சர் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்த மட்டும் குழியை வெட்டி எடுத்துகிட்டு அந்த குழியில் மட்டுமே நீங்கள் தேவையான அந்த செடிக்கு உரத்தை கொடுத்துட்டு போயிடலாம். பெருமை ஆர்ச்சர் பண்ண போகிறீங்கடா. இப்போது நாங்கள் சொல்ல அந்த 7 அடுக்கு முறையில் பண்ணுறீங்க, நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளுக்கு தொடர்ந்து வருமானம் வரணும், இந்த பண்ணையை வந்து ஒரு லாபகரமான பண்ணையை நடத்தணும்னு சொன்னால் தான் இந்த வேலை எல்லாமே. சரிங்களா, இல்லை எல்லா பயிருக்குமே நானே சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த 7 அடுக்கு அந்த பண்ணை வடிவமைப்பு முறை சொல்லும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு இந்த 7 அடுக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா கிழங்குலேருந்து ஒரு சிறு மரம் சின்ன மரம் வைக்கிற வரைக்கும், பப்பாளி வாழை முருங்கை மாதிரியான மரங்கள் வளர்க்குறது, சின்ன கொடி வகை காய்கறி, சின்ன குறுஞ்செடிகள், பெரிய செடி வர வரைக்குமே. பெரிய மரம் நாங்கள் பண்ண சொல்கிறது இல்லை சார், ஏன்டா அது 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வாழையிலே வந்து பக்கம் பக்கம் வச்சா பிரச்சனை வருது. இல்லை நம்ம நான் இப்போ அதான் சொல்லிடலாம், எங்களோட கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து வருமானம் வரணும் எனக்கு. நான் மொத்தமாக வந்துட்டு சார் எனக்காக நான் விவசாயம் பண்ணணும் சார், மார்க்கெட்டுக்காக நாங்கள் விவசாயம் பண்ணலை சார்.
நீங்கள் வாழையை 100 வாழை, நீ ஒரு ஏக்கரில் 1000 800 வாழையை வச்சுட்டு 800 வாழையை வெட்டி கொண்டு போய் நான் விற்கிறதுக்கு நான் வந்து தடுமாறக்கூடாது, சரிங்களா? என்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு 10 காய்கறி இருக்குதா, 10 காய்கறி, 10 மினிமம் ஒரு 5 காய்கறி, 2 பழம், சரிங்களா? அது இருந்ததுன்னு சொன்னால் நான் 10 பேருக்கு இல்லை 20 பேருக்கு பக்கத்தில் உங்களுக்கு கொடுத்தா போகுது, இல்லை ஒரு சின்ன மார்க்கெட்டில் பக்கத்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கொடுத்தாலும் நான் விற்றுட்டு வந்துடலாம். நான் ஒரு 800 வாழை மரத்தை போட்டுட்டு, வாழையை போட்டுட்டு 11 மாதம் வெயிட் பண்ணி அதை வெட்டி கொண்டு போய் ஒருத்தனை கொடுத்து விட்டு அவன்கிட்ட காசு வாங்குறது நான் வந்து அவன் பின்னாடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அது எனக்கு என்ன வருமானம் வந்தாலும், அதனால் வந்து நம்ம எனக்காகத்தான் விவசாயம் பண்ணுமே வழிய இன்னொருத்தர் லாபம் சம்பாதிக்கிறோம் நாங்கள் விவசாயம் பண்ண விரும்பலை. அதுதான் நம்ம அந்த 7 அடுக்கு முறையில் அந்த என்ன சொல்கிறது லேயர் ஃபார்மிங்கில் வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறு குறு விவசாயியாக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து 50 சென்ட்டுக்கு மேலே எந்த ஒரு பயிரும் பண்ணாதீங்க. அதான் நான் சொல்லுவேன், 2 ஏக்கர் 1 ஏக்கர் விவசாயம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு 20 சென்ட்டுக்கு மேலே, இல்லை முஞ்சி போனால் 50 சென்ட் நெல் நட்டிங்கன்னா வேணால் 50 சென்ட் நட்டுங்க. 50 சென்ட் நட்டாலே 10 மூட்டை நெல் வரும், 15 மூட்டை வரும். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட, நம்ம பாரம்பரியம் நட்டிங்கன்னா கூட அதே உங்களால் சாப்பிட முடியாது இன்றைக்கி இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலியில், சரிங்களா? ஜாயின்ட் ஃபேமிலி எங்கேயும் கிடையாது, இருக்கிற 2 பேர் ஒரு புள்ள இருக்க அந்த குடும்பத்தினால அந்த 10 மூட்டையை அந்த வருஷத்தில் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் விவசாயம் பண்ண போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 சென்ட், அதிகபட்சம் 50 சென்ட் ஒரு பயிர் பண்ணுறது. ஸோ அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பயிர் 5 பயிர் உங்களுக்கு வரும், அதுவே உங்களுக்கு தேவையை வந்து உங்களோட தேவை பூர்த்தி ஆகும், அதுவும் மிச்சம் இருக்கிறத நீங்கள் விற்றுக்கலாம். அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமே ஒழிய, நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இன்னொரு நார்மலாக ஒரு விவசாயி பண்ணுற மாதிரி போயிட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டிக்கிடக்கூடாது. 2 ஏக்கரில் நான் வந்து வாழை போடுறேன், இல்லாட்டி நான் வந்து பப்பாளி போடுறேன், இல்லை முருங்கை போடுறேன், இல்லை நான் வந்து பயிராக போட்டு வைக்கிறேன், உளுந்து போடுறேன் அப்படின்னு செஞ்சுட்டு அதை விற்கிறதுக்காக நான் இன்னொருத்தண்ட போய் நான் வந்து மறுபடியும் நிற்கக்கூடாது. அதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். 20 சென்ட் நீளம் என்ன சார்? 20 சென்ட் நீளம், அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் நிலத்தை ஒருத்தருக்கு நிலம் வந்து இப்படி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து அகலமாக இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சார், அதெல்லாம் உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடிவமைச்சுக்கலாம் சார். அது வந்து நம்ம இப்படிதான் ஃபிக்ஸடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது சம்மந்தம் வேண்டாம், சார்ட்ட வேணா கேட்டுக்கோங்க. நீ கூடுதலாக அடுத்த கிளாஸ் உள்ள பண்ணை வடிவமைப்பில் வரும்போது சார், இந்த முறையில் பண்ணும்போது களை வந்து கண்டிப்பாக வராது? களை வரும் சார், களை வரும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே அந்த மல்ச்சிங் சொல்கிறாங்க இல்லையா, மூடாக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை மல்ச்சிங் சொல்கிறாங்க. அந்த மல்ச்சிங் பண்ணுறது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் மல்ச்சிங் பண்ண ஆரம்பிங்க. அது மல்ச்சிங் பண்ணுறோம்னா இல்லாட்டி நிழல் வருது இல்லையா, இப்போ நம்ம லேயர் லேயராக வைக்கும்போது ஒரு பெரிய மரம் சின்ன மரம் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு களை கட்டுப்படும். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த உரம் சாண எருவு இருக்கு இல்லையா, இந்த சாண எருவோ இந்த உழவெல்லாம் சரியாக பண்ணாமல் நீங்கள் உழவுலாம் சொல்லிட்டு டிராக்டர்காரன் ஒழுங்காக உழுகிறானான்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு 8 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு அது அந்த மண் வந்து ஆழமாக உழுகுதான்றதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். உழவும் அந்த எருவு நீங்கள் சரியாக பயன்படுத்தி சரியாக தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக களையை வந்து குறைக்க முடியும். இதை சரியாக பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக களை வரத்தான் செய்யும். களையை வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, களையை கட்டுப்படுத்துறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆமாம் சார், மக்காத எருவை போட்டிங்கன்னா களை வரத்தான் சார் செய்யும். மாடு சாப்பிட்டு 15 நாள் இல்லை சார், ஆக்சுவலாக 3 மாதம் 4 மாதம் பழைய எருவு தான் நீங்கள் வாங்கணும். வாங்கும் போதே சேகரித்து வச்சாலுமே அது 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எரு குழியில் போட்டு இல்லாட்டி நீங்கள் டீகம்போ அந்த கம்போஸ்டிங் மெத்தடில் போட்டு அது 3 மாதமாவது அதில் வந்து நல்லா அது வந்து என்ன செய்யணும், அது எரு வந்து கம்போஸ்ட் ஆனால் தான் அந்த விதையெல்லாம் வந்து அதோட முளைப்புத்தன்மை போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ ஒரு 1 மாதத்துக்குள்ளாரையே இல்லை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் அந்த மாட்டு சாணத்துலேயே ஆட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய புல்லில் வந்து இருக்கக்கூடிய விதையை வந்து முளைக்க தான் செய்யும், அது களை வரத்தான் செய்யும். அது வந்து நம்ம வந்து அதை எருவை குறை சொல்ல முடியாது, அது நம்மகிட்ட தான் இருக்குது. அது என்ன மாதிரியான உரத்தை நம்ம பயன்படுத்துகிறன்றது தான் இருக்குது. அதனால் கம்போஸ்டிங் வந்து நம்ம இதில் உரம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் மல்ச்சிங் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு குறைக்கலாம் சார். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாலித்தீன் ஷீட்டு போட்டு மல்ச்சிங் பண்ணுறதுல நம்ம கிடைக்கக்கூடிய தாவர கழிவுகளே கூட நம்ம சின்ன சின்னதாக வெட்டி அதை போட்டு கூட நம்ம பண்ணலாம். நெல்லுக்கு வந்து நம்ம தண்ணியில் வளர்க்குறோம்ல சார், தண்ணி வச்சுருந்தனால அது வராது.
இப்போ நெல்லுலையுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது களையை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது சார். நெல் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அசோலான்னு சொல்லி ஒரு பயிர் இருக்குது, அசோலா கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அசோலா வளர்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அசோலா வந்து உங்களுக்கு ஏக்கருக்கு நீங்கள் ஆனால் போடும்போது என்ன செய்யணும் கேட்டால், மினிமம் வந்து 25 கிலோ நீங்கள் போடணும் ஒரு ஏக்கருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 25 கிலோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளார அது வந்து 500 கிலோவாக மாறும், மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும். அந்த கவர் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக களை கட்டுப்படும். அதே மாதிரி இந்த பாய்ச்சலும் காய்ச்சலும் அப்புறம் சாசு மாதிரி கோண வீட்டு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து அந்த கரெக்டான நீங்கள் ரோ பிளான்டிங் பண்ணிட்டுனீங்கன்னு சொன்னால், பவர் வீட்டரே கூட வந்துருச்சு. ரோ கோண வீட்டருக்கு பயன்படுத்துகிற பிரச்சனை கொஞ்சம் வேண்டி தான், இப்போ பவர் வீட்டரே கூட வந்திருக்குது. பவர் வீட்டர் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் சார். அசோலா வந்து நீங்கள் அது திருப்பி திருப்பி பண்ணும்போது அது மல்டிப்ளிகேஷன் ஆகுமே ஒழியே. அது மாதிரி இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, அசோலாவை நீங்கள் 15 நாளைக்குள்ளார தடையில் மிதிச்சு விடலைங்கன்னா அந்த அசோலா வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் அசோலா கிரியேட் ஆனதுலேருந்து அதை மண்ணுக்குள்ளே நீங்கள் மிதிச்சு விட்டுருலாம். மிதிச்சு விட்டிங்கன்னா தான் புதுசாக உருவாகும். இல்லாட்டி அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்வை உருவாக்கிட்டு என்ன அது தேவையில்லாத இன்னும் அது என்ன சொல்கிறது நம்மளோட கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ அசோலா மேலே பறந்ததுன்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனோட அளவு இருக்கு இல்லையா, தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சி பிளான்ட்டுக்கே பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அதை கண்டிப்பாக நீங்கள் 15 நாளைக்கு ஒருக்கா அசோலா மிதித்து விட்டு தீவனம் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நிலத்தில் அதை மிதித்து விட்டுறணும். சார் ஆக்சுவலாக நம்ம அந்த 7 அடுக்கு முறையில் இந்த அடுக்கு முறையில் விவசாயம் பண்ணும்போது மெஷின் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். சரிங்களா, மெஷின் இப்போ ஆள் தான், நம்ம மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, சொல்லுவாங்க இல்லையா, பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நிலத்தை வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு 3 வாட்டியாவது நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் லேசாக களை வர ஆரம்பிக்குன்னு சொன்னாலே அது எடுத்துட்டிங்கன்னா, ஆள் இப்போ 1-2 களை வருதுன்னு சொன்ன போதே நீங்கள் ஆள் வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நிறைய களை தான் ஆள் எடுக்க ஆள் வச்சு எடுக்க முடியாது. ஆனால் ஜீவாமிரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். ஆக்சுவலாக வந்து நம்ம சார் நானும் சொல்கிறேன், நீங்கள் ஜீவாமிரதம் பண்ணுறீங்க இல்லையா, ஜீவாமிரதம் பண்ணும்போதே அதில் விதைக்குதான் இருந்துச்சுன்னா அதில் ஃபில்டர் ஆகிற போகுது. சரியா, விதை போனால் தானே களை முளைச்சி வரும். ஏற்கனவே இருக்கிற களை தான் முளைச்சி வருமே ஒழிய விதை தான் முளைச்சி வரும். ஜீவாமிரதத்தினால வந்து நம்மளுக்கு வராது. ஜீவாமிரதத்தினால எப்படி வருன்றீங்க, ஜீவாமிரதத்தை வந்து நீங்கள் அப்படியே தெளிச்சு விட்டீங்கன்னா வரும். ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லாட்டி இது பண்ணீங்கன்னா வரப்போகிறது இல்லை. நிலத்துல போய் சேரணும் சார். நிலத்தில் சேரணும், தண்ணியில் தான் கொடுக்குறது நல்லது. அது வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்டுக்கோங்க. தயவு செஞ்சு எப்பயுமே வந்து உரம் போடுறது இருக்கு இல்லையா, நீங்கள் உரமாக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை வந்து சாயந்தரமாக கொடுங்க. மருந்து அடிக்கிறது பூச்சிக்கொல்லி பூச்சி கட்டுப்பாடு மட்டும் நீங்கள் காலையில் பண்ணுங்கள். அதான் காலையிலன்னா 7 வெயில் வர்றதுக்கு முன்னாடி சாயந்தரம் கூட பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு உரம் போடுறது மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து அது கொஞ்சம் வந்து நம்ம நிலத்தில் போய் சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஜீவாமிரதம் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து வெயில் நேரத்தில் கொடுக்குறது பிரயோஜனமே கிடையாதுங்க. அது இருக்க ஒரு நுண்ணுயிரி வந்து நிலத்தில் போய் சேரணும். அது நிலத்தில் போய் சேர்ந்து அதில் வளர்கிறதுக்கு வந்து சாயந்தர டைம் தான் நல்லது. சாயந்தரத்துலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஒரு 3 மணிக்கு கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 7-8 மணி வரைக்கும் அது டைம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12-13 மணி நேரம் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காலையில் கொடுத்து மத்தியான வெயிலில் அதை போட்டு வறுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஜீவாமிரதம் இப்போ பஞ்சகாவியா இல்லை நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் சாயந்தரம் கொடுங்க, சாயந்தர நேரத்தில் சேருங்க. பூச்சியை வந்து பண்ணுறதுலாம் பூச்சியை வந்து காலையில் இல்லை சாயந்தரம் கூட சாயந்தரம் கொடுக்குறத விட காலையில் பண்ணுறது நல்லது. வெயிலுக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறது. அதே மாதிரி இந்த தேமூர் கரைசல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காலையில் பண்ணலாம், வளர்ச்சி யூகியில் பயன்படுத்துறது எல்லாத்தையுமே கூட. ஸோ அதான் நம்ம மெயினாக பார்க்குறது இந்த சின்ன சின்ன வித்தியாசம் இந்த வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். நன்றி.